இரண்டு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆணுக்கு நிகராக போர்க்களத்திலே வாளும் வேலும் ஏந்தி புரட்சி செய்த நமது வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உளவிய மண்ணில் எவருக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவரெல்லாம் என்னோடு வாருங்கள் என்று அறைகூவல் விட்டு அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு மானச்சாவை வீரச்சாவை தழுவிய மானமரவர்கள் நமது பெரும்பாட்டன்கள் மறுவிறுவர் உளவிய மண்ணில் அவர்கள் வழி வழியே வந்த வீர தமிழ் பிள்ளைகள் எந்த நிலம் அந்நியர்களுக்கு கொள்ளையர்களுக்கு வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று புரட்சி செய்து போயிட்டார்களோ அதே நோக்கத்திற்காக இன்று அவர்கள் பேரனும் பேத்திகளும் எங்கள் தாய் நிலத்தின் வளம் கொள்ளை போய்விடக்கூடாது என்பதற்காகவும் என் மக்களின் நலம் நாசமாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிமிக்க போராட்டத்தை தமிழர் நிலத்திலே முன்னெடுக்கிறோம். நாங்கள் நடத்துகிறது கட்சி அல்ல, ஒரு மக்கள் இயக்க புரட்சி என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் அறிந்து கொள்ளணும். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் பெயர், இனத்தின் அடையாளம். மற்ற கட்சிகளைப் போல இது மற்றொரு கட்சி அல்ல, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். ராமநாதபுரத்திலே சற்று முன்பு பேசிவிட்டு இங்கு வந்திருக்கிறேன். அங்கே இதைப் போலவே இரண்டு தங்கைகள், இங்கேயும் இரண்டு தங்கைகள். எந்த கட்சியும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி வேட்பாளர்களை பெண்களை முன்னிறுத்தி பெண்களை தலைமையேற்க வச்சு பின்னின்று அரசியல் செய்கிற புரட்சிகர இயக்கம் இந்தியாவிலே முதன் முதலாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேலுநாச்சியார் பேத்திகளையும் மருதுபாண்டியர் பேத்திகளையும் அழகுமுத்துக்கோன் பேத்திகளையும் சுந்தரலிங்கத்தின் பேத்திகளையும் தீரன் சின்னமலை பேத்திகளையும் களத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் உடன் பிறந்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று சண்டை செய்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பாதுகாப்பாக திரும்ப முடியாத சூழல், 6 வயது பெண் குழந்தையை கூட்டு வன்புணர்வு செய்கிறார்கள், நான்கு பேர் சேர்ந்து வன்புணர்ச்சி செய்து கொலை செய்கிறார்கள். 60 வயது அம்மாவையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்கிறார்கள். தினந்தோறும் இந்த கொடுஞ்செய்தி துயர செய்தி நம்மை துவைத்து வாட்டுகிறது. இச்சூழலில் என் குலப்பெண்களை காப்பதற்கு அரசியலில் சரிபாதி அதிகாரம் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று புரிந்து தெளிந்துதான் சட்டமன்றம் பாராளுமன்றத்திலே 50-50 விழுக்காடு ஆணுக்கு நிகராக வாய்ப்பு என்று 40 தொகுதியில் 20 பெண்களை நிறுத்தியிருக்கிற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான். பெரியாரின் வழிவந்தவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், பிரபாகரனின் பிள்ளைகள் தான் அதை செயல்படுத்தி காட்டுவார்கள். இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று பேசுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். சிறுபான்மை என்று எங்களை சொன்னவர்கள் எல்லாம் தான் ஆக சிறுபான்மை என்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரிந்ததால் நாங்கள் அதில் ஏற்கனவே தமிழர் நாட்டில் தமிழன் எப்படி சிறுபான்மை என்ற கேள்வியை இந்திய நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் எழுப்பிடுவோம், எவனும் எழுப்பல. ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மை என்று பேசிட்டு இருக்கிறான். இதே எச்சிராஜா கூட இஸ்லாமியர்கள் சிறுபான்மைங்கிறார், காரைக்குடியில் ஒத்த வீடு
மொத்த வீட்டுக்காரனையும் சிறுபான்மையும் பேசி வந்துருக்கிறார். போட்டியிடுற ஆளுகளை பத்தி இல்ல, காங்கிரஸ்ல எப்படி ஆளு, பாரதிய ஜனதால எப்படி ஆளு, எங்கால எப்படி ஆளுன்னு பத்தி இல்ல. என் அன்பிற்குரிய சொந்தங்கள் கவனிக்கணும், இந்த தேர்தல் மிக முக்கியமானது. பல தேர்தல்களை இந்த நிலம் கண்டிருக்கிறது, தமிழ்நாடு கண்டிருக்குது, ஆனா எந்த மாறுதலையும் காணல. இவர்களின் நோக்கம் எப்படியாவது என் மக்களை ஏமாற்றுவது, எங்களின் நோக்கம் எப்படியாவது எங்கள் மக்களை காப்பாற்றுவது. இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. இங்கே பணம் ஒரு பக்கம், தமிழர் என்கிற இனம் ஒரு பக்கம், ரெண்டுக்கும் தான் சண்டை நடக்குது தேர்தலில். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய ஒரு கூட்டம், கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கூட்டம், தீய ஆட்சி முறையை தொடர வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அதை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம். அந்த ஒரு கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அறியணும், அவர்கள் காசை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறார்கள், நாங்கள் உயர்ந்த கருத்தை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறோம். கோடிகளை கொட்டி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள், நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறோம். நாங்கள் கேட்பது ஓட்டு அல்ல, எங்கள் இனத்தின் உரிமையை. நாங்கள் கேட்டு கையேந்தி நிற்பது வாக்கை அல்ல, எங்கள் இனத்தின் வாழ்க்கையை. என் அருமை சொந்தங்களே, உங்களின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டுத்தான் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த தேர்தலில் போட்டியிடுகிற இரண்டுமே இந்திய கட்சியின் வேட்பாளர்கள், ஒருவர் பாரதிய ஜனதா, இன்னொருவர் காங்கிரஸ். இது ரெண்டுமே பழைய பஞ்சாங்கங்கள், இது தூசி தட்டி படித்தா கூட ஒன்றும் படிக்க முடியாது, இது ரொம்ப பழசு. இது ரெண்டுமே இவர்களை நீங்கள் கூராய்ந்து பார்க்கணும். இந்த காங்கிரஸ் கட்சி விடுதலை பெற்ற 72 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் இவங்க தான் ஆண்டிருக்காங்க. இந்த பாரதிய ஜனதா அது கட்சியிலேயே வச்சிருக்கு, பாரதிய ஜனதா அது பேரே சரியா வச்சிருக்குது. நீங்க ஏற்கனவே இந்த 5 ஆண்டு இவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஐயா எச் ராஜாவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பதவியும் நம்ம கொடுக்காமலே அவர் போடுற ஆட்டத்தை நம்மளால தாங்க முடியல. நீங்க நல்லா கவனிச்சுங்க, தாங்க முடியல. ஒருவேளை ஓட்டை போட்டு எம்பி ஆக்கிட்டீங்கன்னா ஒரு பயம் இங்க இருக்க முடியாது, அதை வந்து தாங்கவே முடியாத. அப்புறம் நீங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகுது? குறிப்பாக ஐயா சிதம்பரம், அவர் செஞ்சதே நமக்கு ரொம்ப, அவர் அமைச்சராக இருந்து செஞ்சதையே நம்மளால் தாங்க முடியல. ஐயா ஊர் ஊருக்கு வங்கி திறந்துக்கிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், கட்டிக்கிற லுங்கியும் மேலே போட அங்கேயும் இல்லாத எனக்கு எதுக்கு வங்கின்னு கேட்டேன். அவர் எச் ராஜா அறுத்தெறியுங்கள் சீமானுட்டாரு. நான் அறுத்தெறியதுக்கு உங்க தோல்ல போட்ட பூணூல் இல்லை, நான் புலி குட்டின்ட்டேன். நான் அவ்வளவு சீக்கிரம் அறுத்தெறியறதுக்கு கடிச்சு துப்புறதுக்கெல்லாம் நான் அப்படி சாதாரண ஆள் கிடையாது தம்பி. நான் பிரபாகரன் பையன், என்னை நெருங்குறதே கடினம். இவ்வளவுதா, நாங்கள் சத்தியத்தின் மக்கள், சத்தியம்தான் பேசுவோம். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பிக்கு அரசியல் செய்ய வந்தவன், யாரையும் பொய் சொல்லி ஏமாத்தணுங்கிற தேவையில்லை. ஓட்டு போட்டால் போட்டும், போலைன்னா போட்டும். என் தங்கச்சி சொன்ன மாதிரி, அதாவது இந்த கட்சிகளை நல்லா நீங்க பாருங்க, இவங்க கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இந்த இருக்கு கூப்பிடுற தூரத்தில் ஈழ தேசம், இதே மொழியை பேசின பாவத்துக்கு, நாம் பிறந்த இனத்தில் பிறந்த ஒரு குற்றத்திற்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்ச கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி தான். அப்போதும் ஐயா சிதம்பரம் அவர்கள் அமைச்சர், அவர் தான் நிதி அமைச்சர், அவர் கையால் தான் நம் மக்களை கொன்று குவிக்க 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி குடித்த கை அவர் கை தான். அந்த கை தான் மறுபடி ஓட்டு கேட்டு வருது. ரத்தக்கரை நம்ம ஆத்தாலும் அக்காவும் தங்கச்சியும் அப்பாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் பிஞ்சு குழந்தைகளும் சிந்திய ரத்தத்தை கரைபடிந்த ரத்தம் தோ இந்த கரைபடிந்த கைதான் இந்த காங்கிரஸின் கை. 300 மீட்டருக்கு அங்கே அம்மாவை நிர்வாணம் நிறுத்தி
அம்மாவுக்கு முன்பு மகனை நிறுத்தி, அண்ணனுக்கு முன்பு தங்கச்சியை நிறுத்தி, அப்பாவுக்கு முன்பு பிள்ளையை நிறுத்தி, எல்லாரும் இப்படி கையை உயர்த்தினபடி வாங்க. இங்கே சோதனை சாவடி, செக் போஸ்ட்டு, ரெண்டு பக்கமும் இராணுவ வீரர்கள். கையை நிறுத்தி நிர்வாணமாக வரணும், தூக்கினோடையே வரணும். அதில் அழகான பெண்கள் நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது மார்பை ரெண்டு கைட்டையும் பிடிச்சி இப்படி இருக திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமான்னு சிங்களம் கேட்டான். இது தெரிஞ்ச ஒரு மான தமிழை மறுபடியும் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவானா? எவனாவது போடுவானா? இந்த செயலை செய்ய துணிவை கொடுத்தது யாரு? இதே காங்கிரஸ் கட்சி. அப்பாவுக்கு முன்பு மகளை கற்பழிச்சு, கணவனுக்கு முன்பு மனைவியை கற்பழிச்சு, கதறக்காக கொண்ட கூட்டம் சிங்களர்கள். அதற்கு கூட நின்று இந்த போரை நடத்தி உதவியது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு கூட இருந்து வேடிக்கை பார்த்திருந்தது திமுக. நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்ச கூட்டம் இது. இதை மறந்து கடந்து போனால் நீங்கள் உண்மையிலே மானமுள்ள இனமா இல்லை இறந்து போன பிணமா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். பச்சிலம் குழந்தைகளின் சாவு, கதற கதற செத்தனம் பிள்ளைகள், தங்கை இசைப்பிரியாவை சரணடைந்த அவளை வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள். நீங்கள் அறிவார்ந்த மக்கள், மான தமிழ் மக்கள், நீங்க சிந்திச்சு பாருங்க. சிங்களம் கட்டாயப்படுத்தி கற்பழிக்கும் போது நம் தங்கச்சி என்ன நினைச்சிருப்பான்? இத்தனை கோடி மக்கள், 13 கோடி தமிழன் உலகத்துல, வெறும் 1.5 கோடி சிங்கள மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம என்ன நினைச்சிருப்பா? எத்தனை அண்ணங்க, எத்தனை தம்பிகள், எவ்வளவு சித்தப்பன் பெரியப்பன்கள், எவ்வளவு என் உடன் பிறந்தார்கள், இத்தனை பேர் இருக்கும் போதும் என்னை ஒரு சிங்கள நாய் கடித்து குதறுதே என்று நினைச்சிருப்பா. உயிர் போற கடைசி நொடி வரை அவள் எவ்வளவு தவிச்சிருப்பா, துடிச்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க. அது கற்பழிச்சான், கொண்டான், அவள்தான் தெரியுது. அவள் மனநிலைக்குள்ள நீங்க பயணிச்சு பாருங்க. அதை போல நம்ம தம்பி பாலச்சந்திரன் இராணுவ பிடியில சிக்கிட்டான். ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, சிங்கள இராணுவ பிடியில் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் பிடிக்கப்பட்டு இருக்கிறான்ங்கிற செய்தி இந்திய ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியும். அந்த உளவுத்துறை மூலமா தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு, தமிழ்நாட்டு ஆட்சியாளருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று சொன்னது யார்? யார் சொன்னது? இதே காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், இதே ஆட்சியாளர்கள். மறுக்க ஒருத்தர் உண்டா? ஒருத்தர் உண்டா? பச்சிலம் குழந்தை அவன் நெஞ்சுக்கலாம் 5 குண்டப்பாச்சி கொன்னான் சிங்களை. பிறங்கைய கட்டிட்டான், கண்ணையும் கட்டிட்டான், நிர்வாணப்படுத்திட்டான். ஏன் அம்மனை மாக்கினா? உடம்புல எதுவும் ஆயுதம் வச்சிருக்கானான்னு பார்த்தான். கையை ஏன் கட்டினா? கையை கட்டணும் பயம். கண்ணையும் கட்டிட்டான், புலியை நேருக்கு நேர புலி மறவர்களின் கண்ணை பார்க்க பயம். கட்டி புறங்கைய கட்டி கண்ணை கட்டி நிர்வாணப்படுத்திய பிறகும் புற முதல்ல தான் சுட்டான் கோளை சிங்களை. அந்த காட்சி நீங்க இன்னும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட கொடுமை 1-2 1.5 ஆண்டுகள், 2008 இருந்து 2009 மே 18 போர் முடிகிற வரை கதறி கதறி தமிழினம் துடிச்சது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 40 சீட்டு வெள்ள வச்சான் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி. அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் பிரதமர் தான் வேட்பாளர். சோனியா காந்தி அம்மையாரை இத்தாலிக்காரி என்று எல்லாரும் சொன்னான். நாங்க எங்கள் வீட்டு மருமகள் என்று தமிழர்கள் 40 சீட்டு வெள்ள வச்சு அனுப்பணும். 40 சீட்டு, 1 சீட்டு மத்த கட்சிக்கு இல்ல. அதுக்கு நன்றி கடன். உங்கள் கண் முன்னே உங்கள் இனச்சாவை பார்த்து ரசித்து சகித்து கொண்டிருங்கள். இதுதான் உங்க தந்த பரிசு. இது நடந்து எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? 10 ஆண்டு. 10 ஆண்டுகளுக்குள் அதை பத்தி பேச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்திய தேர்தலுக்கு இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் அரசியல். இந்திய நாடு, அன்னை ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எங்கள் கண் முன்னே எங்கள் இனத்தை அடித்தது, என் நிலத்தை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தது, என் நிலம் முழுமைக்கும் பிண குவியலாக குவித்தது. ராஜபக்சே சொல்றான், முழுக்க முழுக்க எங்களுக்கு இந்தியா உதவியது என்று மறுக்க முடியுமா? அங்க இருக்கிற கோத்தபாய சொல்றான், ஒவ்வொரு நகர்வையும் பிரணாப் முகர்ஜி, ராகுல் காந்தி, உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொல்றான். மறுக்க முடியுமா? மறுப்பீங்களா? மறுப்பீங்களா? எவ்வளவு துயரங்களை தாங்கி இந்த இனம், அதையும் மறந்துட்டு வந்து ஓட்டு எப்படி கேட்கிறாரு உங்க வேட்பாளர்? நீங்க லட்சுமி ஸ்டோர் பார்ப்பீங்களா, கல்யாண வீடு பார்ப்பீங்களா, எது பார்ப்பீங்க? நாட்டில் மக்கள் இருக்கிற நிலை என்ன? நீ எடுத்து வைக்கிற பிரச்சனை என்ன? எது பார்ப்பீங்க?
செம்பருத்தி பாக்குறீங்களா? செம்பருத்தில நீங்க பார்வதி பக்கமா வனஜா பக்கமா என்ன பாக்குறீங்க? ஓ பார்வதி பிடிக்குமா, சரி. இப்ப 100 ரூபாய்க்கு இருந்த கேபிள் டிவி கட்டணம் 400 ரூபாய் ஆயிடுச்சு. பேக்கேஜ் கொண்டு வந்துட்டான், கொண்டு வந்துட்டான். நான் வந்து அதை குறைச்சி நீங்க வனஜா பார்வதி சண்டையை பார்க்க ஏற்பாடு செய்யறேன். நாட்டில் எவ்வளவு பெரிய தீர்வு, எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏனா செம்பருத்தியை கேட்கிறேன், ஏனா செம்பருத்தி கேட்கிறேன். அதுல வர கதாநாயகன் பேரு கார்த்தி, அதை பார்க்கும்போது என் பேரை வரும். என் இனம் செத்த பிணத்தை பார்க்கும்போது உங்க பேரும் உங்க அப்பா பேரும் வருது. உங்க படமும் உங்க அப்பா படமும் என்ன செய்யலாம்? என் இனத்தை சாவை பார்க்கும் போதெல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி படம் வருது, ஞாபகம் வருது. என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தலைவர், ஒரு பெரிய தலைவர், நாட்டின் மூத்த தலைவர், அவருடைய மகன், மக்கள் பிரச்சனையை எதை எடுத்து வச்சு பேசுறீங்க? எதை எடுத்து வச்சு? 200 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை எங்கள் பாட்டன் மருது வண்டி ஏற்றுமதி செஞ்சிருக்கான், என் பாட்டங்க. அந்த நிலத்தில் என் வீட்டை சுத்தும் வேலைக்கருவ மரமா எப்படி வந்துச்சு? இத்தனை ஆண்டு ஆச்சு, எவ்வளவு காலம் நீங்க அமைச்சர்? என் ஊருக்கு செஞ்சது, என் ஊருக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப மறுபடியும் நீங்க எம்பி ஆகி போய் என்ன பண்ண போறிய? ஏற்கனவே இரு எத்தனை வழக்கு இருக்குன்னு உங்களுக்கே எண்ணி முடிக்க முடியல. வழக்கு உங்க மேல வாதாடுறது, உங்க அம்மா, உங்க அம்மா மேல வழக்கு, அதுக்கு அவர் கணவர் வாதாடுவார், கணவர் மேல வழக்கு, பொண்டாட்டி வாதாடுவாங்க. நீட்டு தேர்வு தமிழர்கள் தான் நீங்க. இந்த மண்ணின் பிள்ளைகளின் மருத்துவ கனவை தகர்த்தது நீட்டு. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவனால செயல்படுத்த முடியலையே, அவனுக்கு பெரும்பான்மை இல்லை. செயல்படுத்தினது யாரு? மோடி. எதிர்கட்சி தானே கொண்டு வருது, அதை எதிர்த்து காங்கிரஸ் பேசணும், பேசல. ஆனால் அந்த நீட்டு தேர்வு முறைக்கு ஆதரவாக வாதாடியவர் இதே கார்த்திக் சிதம்பரத்தின் அம்மா. செத்து போனா தங்கச்சி அனிதா, எல்லாரும் கதறணும். இவர்கள் கதறியது, இவர்கள் வடித்த கண்ணீர், ஈழ படுகொலைக்கு இவர்களுடைய நிலைப்பாடு, இன்றைக்கு ஈழ தமிழர்களுக்கான உரிமையில் உங்கள் நிலைப்பாடு, கச்சத்தின் மீட்பில் காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரத்தின் நிலைப்பாடு, எச் ராஜாவின் நிலைப்பாடு என்ன? கூட்டணி வைத்திருக்க திமுகவின் தலைவர் சொல்றார், கச்சத்தில் மீட்க போராடுவோம். எப்போ? நாம் பிறந்ததிலிருந்து. முதல் முதலாக இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததே கச்சத்தில் மீட்போம் தான். அதையே செராக்ஸ் எடுத்து இதுவரை கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஏமாற்று! மீட்க போராடுவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. காங்கிரஸ் அதிமுகவின் தலைமை என்ன சொல்லுது? ஐயா எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் கச்சத்தில் மீட்க போராடுவோம், தேர்தல் அறிக்கை இல்ல, திருப்பி எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு என்ன? கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும், பேச்சுக்கே இடம் இல்லை. இப்ப என் தம்பி சொன்னால சீமான், அது மாதிரி இப்ப எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துருங்க, நீ இதை சொல்லிடு ஒரு தடவை பார்ப்போம். கொடுத்தது கொடுத்ததுதான் சொல்லு ஒரு தடவை பார்ப்போம். கொடுத்தது கொடுத்ததுதான் ஒரே தீர்மானம், கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறியா இல்லையா? கச்சத்தீவு முதல்ல யாரு? இது என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து, தமிழரின் தாய் நிலம், என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு எந்த ஒப்பந்தம் இல்லாம, பாராளுமன்ற விவாதம் இல்லாம டக்குனு அமேந்திரா கந்தி எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் வாதத்துல, ஏன் கொடுத்துட்டீங்கன்னு. பக்கத்தில் இருந்துச்சு கேட்டாங்க, கொடுத்துட்டேன்னு. பக்கத்தில் இருக்குன்னு பாகிஸ்தான்காரன் கேட்டா கொடுத்துருவியா? காஷ்மீர் கொடுத்துருவியா? பக்கத்தில் இருக்குன்னு கேட்கறான் சீனா, அருணாச்சல பிரதேசம் எனக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்கறான், கொடுத்துருவியா? அப்போ தமிழர்கள் இழிச்சா போய கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்தீங்க? உரிமையில வலை உலர்த்துற உரிமையை, வலை காயப்படுற உரிமையை பெற்றுக்கிட்டான். மீன் பிடிக்கவே விட மாட்டேங்கிற, அப்புறம் வலை எங்கிட்ட வந்தது சுட்டுக்கல்றான், பணத்தை வேணா சாத்தி வச்சு அழலாம். எங்க இருக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு தீர்மானம் அங்க அனுப்புவேன், அவன் என்ன சொல்வான் எனக்கு தெரியும். முடியாதுன்னு கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரிச்சு விடு. அடுத்த தீர்மானம் உடனே எல்லாரும் என்ன பண்ணுவான், நான் சொன்னேன் கேட்கல, இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு சமூக விரோதி, இவன் இந்தியா ஆண்டி இந்தியன், நீ அப்பத்தா இந்தியன், சித்தப்பா இந்தியன் எல்லாம் போடுவான். நான் வந்து இங்க வா, கச்சத்தீவை எடுத்து என் நாட்டோடு இணைன்னு சொல்றேன், நான் பிரிவினைவாதி. கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்றேன், நீ தேசியவாதியா? பதில் என்ன வச்சிருக்க? கச்சத்தீவு எனக்குன்னு வச்சிருந்தா கடல் எல்லை அதிகமா இருக்கு, கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சிருந்தா சிங்களனுக்கு அதிகமா இருக்கு. எல்லை தாண்டி வர்றோம்னா என் மீனவனை சுட்டு சுட்டு கொள்றான், பிடிச்சு பிடிச்சு போடுறான், சிறையில் வைக்கிறான், படகு பறிக்கிறான், வலையை கிழிக்கிறான். அப்ப சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற உனக்கு அக்கறை இல்ல? 840 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான் சிங்கள. இதில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு
பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ற ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தது இந்த கட்சி ஆட்சிகள் தான். உலகத்தில் எந்த நாடு செய்யும்? பாகிஸ்தான் இருந்து உள்ள வந்தா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கத்துற நீங்க, அதே எல்லை தாண்டிய நாட்டு மீனவனை இந்த தமிழனை சுட்டுக் கொள்றானே சிங்களன், அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஏன் சொல்றது இல்ல? அப்ப சாவது தமிழனா சகித்துக் கொள்வீர்களா? எங்களை தான் பிடிக்கல, அசிங்கமா இருக்கல, அறிவறுப்பா இருக்கல, அப்புறம் எதுக்கு என்ற ஓட்டு கேட்டு வர்ற? ஏன் வர்ற? ஒரு நிலைப்பாடு என்ன? ஒண்ணு கிடையாது, ஒண்ணு எதுக்காவது வாய் திறக்கிறாங்களா? தம்பி பிரிச்சோ செத்ததுக்கு வருத்தம் இருக்க, ஒரு கவலை உண்ட, மரக்கட்டையை வெட்ட போயிட்டாயா ஆந்திர காட்டுக்குள்ள? செம்மரக்கட்டையை வெட்டும் போது சுட்டியா, வெட்டும் போது பிடிச்சியா? சுட்டு போட்டுட்டா காட்டுக்குள்ள, அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அதே காட்டுக்குள்ள ரெண்டு காட்டு எருமையை நீ சுட்டுக்க முடியுமா? ரெண்டு மயில, ரெண்டு மானை, ஒரு யானையை கொந்தளிச்சிருக்கும் உலகம். 20 தமிழ ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டு செத்து கிடக்குறான், காலில் நம்பர் போட்டிருக்கு, எங்கேயோ சுட்டுக்கணும்னு போட்டான். அவன் சொல்ற காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்ட்டு. இதுக்கு ஜெயலலிதா எழுப்பிய குரல் என்ன? இதுக்கு காங்கிரஸ் கட்சியின் கண்டனம் என்ன? இதுக்கு பாரதிய ஜனதா கொடுத்த குரல் என்ன? வருத்தம் என்ன? எப்படி எப்படி இதை எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? சரிடா, என் ஆள் வெட்ட வந்தான் கூலி, காரணம் பசிடா வறுமை, வெட்ட வந்தான் சுட்டுட்ட. ஆனால் வெட்டி ஏத்துற முதலாளி எங்க இருக்கான்? ஓ மாநிலத்தில் அவனை ஏண்டா நீ கைது செய்யல? ஏன் கைது செய்யல? இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒருத்தனும் கேட்கல. இந்த நாட்டிலேயே குரல் எழுப்பிய ஒரே பிள்ளைகள் உங்க பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான், எவனும் பேசல. ஒரு கேள்வி இழந்தமா இல்லையா இந்த நாட்டில்? டே, ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று ஒருத்தன் கேட்கல. எவ்வளவு வழி இருக்கு எங்களுக்கு? அதுல ராகுல் காந்தியின் கருத்து என்ன? இல்ல மோடி அவர்களின் கருத்து என்ன? எங்களுக்கு நீங்க தானே பிரதமர், அப்ப நாட்டின் குடிகளுக்கு சுட்டு போட்டிருக்கானே அதுக்கு ஒரு கண்டனம் வேணாமா? அவன் என்ன சொல்றான்? தெலுங்கர்கள் ஆந்திராவில் என்ன சொல்றாங்க? எங்கள் காடுங்கிறாங்க. நீ ஏன் உள்ள வர்றாங்க? எங்கள் காடுன்னு. அவனுக்கு அவன் காடு என்று ஒன்று இருக்கும்போது எனக்கு இது என் நாடு என்று ஒன்று இருக்க கூடாதா? எப்படி இருக்கு? எப்படி என் காட்டுக்குள்ள வராதேங்கிறான். அப்ப நாங்க என் நாட்டுக்குள்ள வராதேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன கொடுமது! கேட்க நாதி கிடாது, அங்க செத்து கிடந்தான். குரங்கனில தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு, உள்ள போன பிள்ளைய சிக்கிக்கிருச்சு, தீ அணைக்க துப்பு இல்ல. ஆனாலும் இந்த கார்லிக்ஸ் பையன் ஒருத்தன் சொல்லான், இந்த தண்டி பையன், நான் வளர்கிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி இந்த பயலுக வரிசையா நின்றுட்டு, இந்தியா வளருது, இந்தியா வளருது, இந்தியா வளருதுன்ட்டு. எங்க வளருது? எங்கடா வளருது? எங்க வளருது? காட்டுல தீ பிடிச்சா அணைக்க துப்புல. சின்ன நாடு, ஒரு தட்டான் பூச்சி போல ஒரு கிளைடர் விமானத்தை வச்சு சரசரன்னு பறந்து போய் பொடியை தூவி அரை மணி நேரத்தில் அணைச்சிட்டு ஓடிடுது. இது வாய்வழிய வல்லாதிக்கம் பெஸ்ட்டுக்கு வளரங்குது. கடலுக்குள்ள 800ல் எண்ணெய் கொட்டிடுச்சு, நான் போய் நிக்கிறேன், எப்படி கொட்டுச்சுன்னு அவனுக்கும் தெரியல, கப்பலும் கப்பலும் மோதிருச்சுங்கிறான், பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டை மாதிரி அவனுக்கு. ஐயோ, இவங்களை மாதிரி விளக்கம் கொடுக்க உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. நான் கேட்டேன், கப்பலும் கப்பலும் மோதும் போது யாரு பார்த்தது? சொன்னாங்க, கேட்டுக்கிட்டோங்கிறாங்க. இந்த கப்பலும் கப்பலும் மோதி என்னது இருந்தா தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு மேடான தெரியலங்க. கப்பல்ல தண்ணி கடல் முழுக்க என்ன கொட்டிச்சு, பறவைகள் மீன்கள்லாம் செத்து மிதக்குது. அங்க என்ன பண்றாங்க தெரியுமில? நம்ம ஐயா கக்கனுடைய பேத்தி அதிகாரி, நான் போனோன்னு தெரிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன், விளக்கம் கேட்குறேன். பாவம் அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து பார்க்குறாங்க விளக்கம். என்னென்னா வாலிகிட்ட அள்ளிக்கிட்டு இருக்காங்க, எங்கச்சி பிள்ளைகளும் போய் அல்லதுங்க பக்கெட்ட வாலிகிட்ட, பிரதமர் அங்கே இருக்கிற வெளிநாட்டில் இந்தியாவை பார்த்து உலகம் வியக்கிறது. கையை பாருங்க, வியக்கிறது இந்தியாவை பார்த்து. நான் இங்கிருந்து, ஆமாம், கடலில் ஓட்டின என்னையை வாலிகிட்டல் நம்னா உலகம் நம்மளை வியக்காமல் என்ன செய்யும், என்ன செய்யும் ராஜா? எப்படி இத்தனையும் சின்ன நாடு, சின்ன நாடு கடல்ல என்ன கொட்டிடுது, அப்படியே உலங்குருதி ஹெலிகாப்டர் ஓடியாரான், பொடியை தூறான், படபட படபடன்னு தூவிட்டு போயிடுறான், ரெண்டு சுத்தி சுத்திட்டு வரான். அப்படியே வர்றதுக்குள்ள அது என்ன பண்ணுது, மாவை பிசைஞ்சு ரொட்டியை தட்டின மாதிரி அப்படியே ரொட்டி மாதிரி கிடக்குது. வந்து அப்படியே என்ன பண்ணுறான், பாய் மாதிரி கடக்கட கடக்கடன்னு சுருட்டிட்டு தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கு பேர் என்ன? டெவலப். அது வளர்ச்சி. நீ அப்படியா குரங்கனில தீ பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி காப்பாத்துங்கன்னா, நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் இவங்களா? பிஜேபி ஆளு, அம்மா நிர்மலா சீதாராமன். இருட்டில் போய் எங்கிட்டு தேடுறது?
இவ்வளவு ஆக சிறந்த ஒரு பதிலை உலக வரலாற்றில் எந்த இராணுவ அமைச்சரும் சொல்லியிருக்க முடியாது. அதுக்கு நான் கேட்டேன், இப்ப ராத்திரியில சீனா அவங்க நமக்கு சண்டை வந்துருச்சுன்னா விடிய காலம் வச்சுக்கலாமா சண்டைன்னு பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, நீங்களோட வந்து ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், நாங்கள் வந்தால் 72,000 வங்கியில் போடுவோம். யாரு இந்த கோஷ்டி? காங்கிரஸ் கோஷ்டி. நாங்கள் வந்தால் 6,000 வங்கியில் போடுவோம். என்ன என்ன கொடுமைன்னு கேளுங்களேன், 72,000 ஏன் போடுறாங்க கேளுங்க? ஏழை ஆயிட்டாங்க மக்கள். ஏழை ஆக்குனது யாரு? நீங்க தான். இவங்க இந்த கோஷ்டி தான் 50 ஆண்டுகள் ஆண்ட லட்சணம் 72,000 போட வேண்டியது. யார் காசுலேருந்து போடுவீங்க? உங்க பரம்பரை சொத்து இதை வித்துட்டு எங்களுக்கு போட புரியல. எங்க வரி திருப்பி எங்களுக்கு வருது? அதுல பெருமை சாதனை வேற. எப்படி? என் ரத்தத்தை எடுத்து 300 மில்லி என்ட எடுத்துட்டு 50 மில்லி ஏற்றி விடுறது, இது என்ன மாதிரி ஒரு முறை? இது இதுல என்ன சாதனை இருக்கு? என்ன சாதனை இருக்கு? இவங்க எப்படி தெரியும்ல, 6,000 போடுறான். 6,000 நேரம் போட்டு முடிச்சிருக்கலாமே. தேர்தல் வரும்போதுதான் இதெல்லாம் அறிவிக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் போய் நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. நாங்கள் வந்தால் வந்தா 2 கோடி பேருக்கு வேலை. நீ வந்ததால தான் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாம போச்சு. இப்ப நீ என்ன, நீ 2 கோடி பேருக்கு வேலை? நாங்க சொல்றோம்னா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னா நியாயம். நாங்க இதுவரை வரல, கத்தி கத்தி பாக்குறோம். எங்களை கவனத்திலே மக்கள் எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ நாங்க வந்தால் செய்யறோம்னு சொல்றோம். நீ தான் வந்துட்டிய, ஒரு முறைக்கு இல்லையே, பல முறை வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இப்ப வந்தால் செய்யறோம், வந்த போது ஏன் செய்யல? ஒண்ணும் இல்ல, பிஜேபியுடைய மெயின் அஜெண்டா என்ன? எச் ராஜா ஐயாட்ட கேளுங்களே, ராமர் கோயில் கட்டுவது தானே? ராமர் கோயில் கட்டுவது. இந்த 5 வருஷம் கட்டாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்பதான் செங்கல் இருக்கிறீங்களா உட்காந்து? என்ன உங்க பிரச்சனை? ஏன் கட்டல? பதில் என்ன இருக்கு? கட்ட மாட்டார்கள். பிரச்சனைக்கு முற்று வைக்க கூடாது. அது இருந்தா தான் அதை பேசி 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 அரசியல் செய்ய முடியும். அதான் என்ன, காஷ்மீர்ல 8 வயசு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, 8 வயசு பிள்ளை ஆசிஃபான்னு ஒரு தங்கச்சி, 8 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டுட்டான். அதுல இந்த கட்சி தலைவர்களுடைய கண்டனம் என்ன? கொண்டுட்டான். ஆசிஃபாவுடைய அப்பா, எல்லா இடங்களும் நாங்க தேடினோம், இந்துக்கள் கோயில் புனிதமானது என்று அந்த இடத்த தேடாம விட்டுட்டோங்கிறாரு. அங்க வச்சுதான் கற்பழிச்சிட்டான். எப்படி பண்ணிருக்காங்க தெரியுமா? 8 நாள் 10 நாள் வச்சு வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருந்த மகனை அப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லி அவளை கெடுக்க வச்சு கையையும் காலையும் உடச்சி போட்டுட்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரு மனித உயிர்கள் சராசரி மனநிலையில் இருக்கிற ஒருவன் செய்யக்கூடிய செயலான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கொன்னுட்டு அந்த பிரச்சனையை முடித்து அதில் சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து கூட்டிகிட்டு போகும்போது அவன் கத்துறான், பாரத மாதாக்கு ஜெயின்ட். ஒருத்தன் கீழே பதிவு போடுறான், நல்ல வேலை பாரத மாதா இவங்க கிட்ட சிக்கலைன்னு, இல்லைன்னா அதையும் கற்பழிச்சிருப்பாங்க. என்ன என்ன ஒரு கொடுமை பாருங்க. இதுக்கு மத்திய அமைச்சர் சொல்றாரு, ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வெளிநாட்டிலிருந்து வர சுற்றுலா பயணிகளின் வருகை குறைஞ்சிருது, நமக்கு வருமானம் போயிருதுங்கிறார். எப்படிப்பட்ட நாடை கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேராபத்தை நோக்கி நீங்க நகர்த்திட்டு போறாங்க பாருங்க. நீங்க பேசுவாங்க, உத்தரப்பிரதேசத்துல 403 சீட்டு சட்டசபையில் 1 சீட்டு கூட இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் கொடுக்கல, ஆனாலும் இவர்கள் பேசுவார்கள். ஜனநாயகம் எப்படி இருக்கு? 1 சீட்டு கூட கொடுக்கல, காரணம் இவர்கள் வாக்கு எனக்கு வேண்டாம் முடிவெடுத்துச்சு. அதே நான் என்ன கேட்கிறேன், இவன் வரியும் எனக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு பாப்போம். எப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள்! காங்கிரஸ் 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தது, பாரதிய ஜனதா வென்றுக்கே வென்றிருக்காது. அதை வெள்ள வச்சதே இந்த காங்கிரஸ் செய்த ஊழலும் முறையற்ற ஆட்சியும் தான், முறையற்ற ஆட்சியும் தான். இதே திமுக பாருங்க, இந்த காங்கிரஸ் கட்சியில 10 ஆண்டு ஆட்சியில கடைசி 6 மாசம் 9.5 ஆண்டுகள் இருந்துட்டு கடைசி 6 மாசம் பதவி விலகுது. அப்ப ஐயா கலைஞர் சொல்றாரு, ஏன் விலகுறீங்க? இது ஈழத்தமிழர்களுக்கு இந்த ஆட்சி ஒண்ணுமே செய்யல, அதனால விலகுறோம்னு. இப்ப கூட்டணி வச்சிருக்கு, எல்லாம் செஞ்சிட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வச்சிருக்கு. போன முறை ஏன் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கல? ஊழல் கட்சி, அதோட கூட்டணி இல்லைன்னாங்க. அப்படித்தான் அவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணி எல்லாம் உருவாக்குனது அப்படிதான். ஆனா இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க, அதே ஊழல் கட்சி தானே? இல்ல எங்கேயும் செலவைக்கு போட்டு ஒழுக்க போட்டு வாங்கிட்டீங்களா? அதே கட்சி தான். அப்ப இந்த கட்சிகளின் உன் நிலைப்பாடு, கொள்கை முடிவுகளை அறிவார்ந்த எனது மக்கள், படித்துக் கொண்டிருக்க என் தம்பி தங்கைகள், இதை சிந்திச்சு பார்க்கணும். பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும். பாசிஸ்டுகள், ஏன் பாசிஸ்ட்?
நாட்டின் பிரதமர் பாருங்க, ஒரு சபையை நடத்தக்கூடிய சட்டசபையை பாராளுமன்றத்தை நடத்தக்கூடிய சபாநாயகரே கட்சி சார்பற்று இருக்கணுங்கிறாங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகித்தான் அந்த பொறுப்பை ஏற்கணுங்கிறாங்க சபையை நடத்துகிறவர். ஆனால் நாட்டின் சார் பெரும் அதிகாரம் பெற்ற முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், எல்லா அதிகாரத்தையும் தன்னகத்தி வச்சிருக்க அமைச்சர் எப்படி சார்போடு இருக்கிறது? சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை முன்வைக்கிற நாடு எப்படி நீங்க போய் நீங்க ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிவிட்டு நீங்க எப்படி மதச்சார்புள்ள ஒருவர் தலைவராகிறது? எப்படி எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார உடைய அணிவார் பிரதமர் மோடி. பஞ்சாபுக்கு போனால் சீக்கியனுடைய தலைப்பாக அணிந்து கொள்வார். எங்க போனாலும் அந்தந்த மாநில மக்களினுடைய கலாச்சார உடைய தலையில் அணிவார். ஆனால் ஒரு முறை கூட இஸ்லாமிய மக்களின் தொப்பி அணிஞ்சதில்லை. இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். இதை நுட்பமா விளங்கணும். 403 சீட்ல ஒரு சீட்டு கூட இஸ்லாமிய மக்கள் கொடுக்கலையே, அதுதான் ஃபாசிசம். குஜராத் கலவரத்தில் செத்த மக்கள் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று மோடி அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு வேகமாக கார் ஓட்டிட்டு போகும்போது எடுத்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி ஓடியாந்து விழுந்து அடிபட்டு செத்துருச்சுன்னா என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்ற தலைவர் இதுதான் ஃபாசிசம். இவர் தான் ஃபாசிஸ்ட். இதை நுட்பமாக என் மக்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா வயது இருக்கும், அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி தெருவில் ஓட விட்டு அடிக்கிறார்கள். காட்சியை நீங்க என் தம்பி தங்கைகள் இளைஞர்கள்லாம் நீங்க பார்த்துருக்க முடியும். வளைவெளியில் இருக்கு. நான் அதில் தான் பார்த்தேன். கொடுமை பண்ணிடுவாங்க, கொடுமை பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றாங்க நான் மோடியிடம் நாடு இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்கும் என்று. மோடியிடம் இருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு போராட்டத்தை போராடிட்டு இருக்கோம். அறிவார்ந்த மக்கள் இதை சிந்திக்கணும். பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும், ஒழிக்கணும். ஆனால் அதற்கு மாற்று காங்கிரஸ் இல்லை. எச் ராஜாவை தோற்கடிக்கணும், அதற்கு மாற்று கார்த்திக் சிதம்பரம் இல்லை. ஒரே மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று நிற்கிற என் தங்கை சத்யபிரியா தான் அதற்கு மாற்று. ஏதாவது ஒரு குறையை எங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. நாங்க கோடி கோடியா லஞ்சம் வாங்கிட்டோம், இல்ல கொள்ளையடிச்சிட்டோம், வளத்தை திருடி வித்துட்டோம், வங்கியில அவ்வளவு பணத்தை போட்டோம், இல்ல பதவியில் இருக்கும்போது மக்களுக்கு உதவல, ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இல்ல. 8 வருஷமா நெஞ்சு வெடிக்க வீதியில் நின்னு கத்துனதான், ரத்தம் வேர்வையா உருகி கொட்ட கொட்ட உடம்பெல்லாம் உப்பு பூக்க கத்துனதான் மிச்சம். வேற என்ன எங்களுக்கு மக்கள் தந்திருக்காங்க? ஒண்ணு இல்ல. ஆனா இவர்களுக்கு கொடுக்காது என்ன? இவர்களின் மக்களுக்கு செய்தது என்ன? ஒண்ணு இல்ல. இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று காட்டுவார்கள். இரண்டு பேர் கட்சியும் இந்த கட்சியின் பொருளாதார கொள்கை என்ன? ஐயா சிதம்பரம் பெரிய பொருளாதார மேத. வர்த்தக பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க எந்த நாடு வாழும் வளரும் சான்று சொல்லுங்க. ஒரு நாடு, எந்த நாடு சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? என்ன நடக்கும்? சந்தையில் வியாபாரம் நடக்கும். சிவங்க சந்தையில் என்ன நடக்கும்? வியாபாரம் நடக்கும், வர்த்தகம். வியாபாரம் முடிஞ்ச உடனே கூடாரத்தை காலி பண்ணி போவான் முதலாளி, சந்தை வெறிச்சு அடி போகும். அதே தான் என் நிலநத்தில் ஒரு நாள் என் நாட்டில் நடக்கும். நோக்கிய முதலாளி வந்தா வேலை வாய்ப்புனா எங்க நோக்கிய முதலாளி? 2000 கோடி கடன் வச்சு ஓடி போயிட்டான். இதே தான் நாளைக்கு எல்லா தொழிற்சாலையிலும் எடுத்துட்டு ஓடி போயிடுவான் அந்நிய முதலாளி, நாடு சுடுகாடா போகும். இவர்கள் காட்டுகிற வளர்ச்சிங்கிற பிம்பம் என்ன? படித்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள முடியாதா? நாம பட்டினி இடந்து செத்தம்னா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத டெவலப்புங்கிறான். ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ஒரு கேலி சித்திரம். ஒரு தம்பி, ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துருக்கிறார், நீங்கள் கூட பார்க்கலாம். ஒரு பக்கம் துப்பாக்கி இருக்குது, ஒரு பக்கம் கத்தி இருக்குது. கத்தி வச்சிருக்கிறது காங்கிரஸ், துப்பாக்கி வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா. ரெண்டு பேரும் கொல்ல போகிறான். இவர் யோசிக்கிறாரு, சாவு உறுதி, ஆனால் எதில் சாகிறதுன்னு தான் தெரியல. அப்படி நீங்கள் கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் சுடப்பட்டு சாகாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ரெண்டு கரும்போடு நிற்கிற அந்த ஏழை விவசாயிக்கு வாக்கு செலுத்துறது. அவனும் வாழுவான், நீங்களும் வாழ்வீங்க. ஏன்னா வழி கிடையாது. ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதனைய இந்த காங்கிரஸ் கட்சி 100 நாள் வேலை திட்டம் எப்படி பாருங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் ஜெயிலில் இருந்தேன், வேலூர்ல. அப்ப தூதர்சன் தான் தெரியும், இது இந்த பொதிகை, அதுல இந்தியில போடுவாங்க. கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் அப்புறம் வீடு காட்டுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம், மரத்துக்கு முன்னாடி வெளியில் அடுப்பு வச்சு ஒரு அம்மா சப்பாத்தியை சுட்டு சுட்டு இருக்கும். சின்ன குழந்தைகள் இப்படி கைப்பிடிச்சிட்டு இப்படி சுற்றி சுற்றி விளையாடும்.
அந்த காட்சியில் அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு பெருசுக்கு தலப்பா கட்டிட்டு சூட்டை பிடிச்சி உட்கார்ந்துருப்பாங்க. காட்சி போடுறாங்க, கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாய் சம்பாதியுங்கள், அருகில் இருக்கிற வங்கியில் சேமித்து பணக்காரராயிருங்கள். 100 ரூபாய் வாங்கி 40 ரூபா கமிஷன் போக 60 ரூபான்னு தருவான், அதை வாங்கி வங்கியில் சேமித்து பணக்காரர் ஆயிருங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் கோடி கோடியா கொள்ளை அடித்து ஏழை ஆயிடுறோம். இதான் நீங்கள் கொள்கை. ஏ, நாடு வேலை கொடுக்குது 100 நாள் தான், மீதி நாள் சும்மா. 100 நாள் வேலை திட்டம், 100 ரூபா சம்பளம். மனித உழைப்பிலிருந்து மனிதனை வெளியேற்றிட்டான், உழைப்பிலிருந்து மனிதனை வெளியேற்றிட்டான். சோம்பி உட்கார்றதுக்கு 100 ரூபாய் கொடுத்து தெண்டமாக உட்காரிச்சிட்டான். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வெட்டின குளம், தூர்வாரின கம்மா, நட்டு வளர்ச்ச மரம், ஒன்று காட்ட சொல்லு, ஒன்று காட்ட சொல்லு. ஆனால் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம எங்கள் ஆத்தாலும் பெரியத்தாலும் சின்னத்தாலும் அதுவே மிளகா பழத்தை பிடிச்சிக்கிட்டு, அதுவே பருத்தி பஞ்சு எடுத்துக்கிட்டு, அதுவே கத்திரிக்காய் பிடிங்கிட்டு கிடக்குது. உழைப்பிலிருந்து மனித ஆற்றலை வெளியேற்றி பஞ்ச தேசமாக மாற்றிட்டான். இது எங்கே போய் நிற்கிது, எங்கே இருக்குது? மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தானே முன்னேறும். அப்படி ஒரு திட்டம் இருக்கா? அப்படி திட்டம் இருக்கா? இது என்ன? ஐயா மோடி வந்தார், டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, கிளீன் இந்தியா. கிளீன் இந்தியாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இன்னும் அர்த்தம் தெரியாமல் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. கிளீன் இந்தியானா என்ன? எதுவுமே இல்லாமல் வித்துறதுக்கு பேர் தான் கிளீன் இந்தியா. இப்போ ஆறுகளை முடிச்சிட்டாங்க, ஆற்று மணல் கொள்ளையில் இந்த கட்சிகளின் கருத்து என்ன? மலையை எம்சாண்டுன்னு நொறுக்குவதில் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கண் முடிச்சு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பொட்டலாக இருக்கும், மலை இருக்காது, காடுகள் இருக்காது, ஆறு இருக்காது, ஏரி இருக்காது, கம்மா இருக்காது, குளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏ, இங்கே கம்மா இருந்துச்சு எங்கப்பா? என் பங்காளி வடிவேலு பண்ண இங்கே தாங்க இந்த கிணறு இருந்துச்சு காணமுங்க, இங்கே கம்மா இருந்துச்சு, இங்கே ஏரி இருந்துச்சு, இந்த மலை இருந்துச்சு. இல்லை, ஏ நீங்கள் அதை நல்லா கேட்கலையா? நீங்கள் நல்லா பாருங்க, கிளீன் இந்தியா அதான் இது. எல்லாம் தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் கிளீன் இந்தியா. அவங்க பேரே நல்லா வச்சுருக்காங்க, ஸ்வச்ச பாரத். மிச்ச பாரத் என்ன, அதை வித்து தின்னுவோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதை இதை இவங்க இவர்கள் திட்டம் இதுதான், ஸ்வச்ச பாரத். எந்த ஒன்றுக்கு, எந்த ஒன்றில் இவங்க நிலைப்பாடு? நீங்கள் கல்விக் கொள்கை என்ன? அதே அடிமை கல்வி முறை, லாடு மெக்காலை கல்வி மெக்காலை திட்டம் அதே தான். பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மையம், தாராளமயம், உலகமயம். பாரதிய ஜனதாவும் காங்கிரஸுக்கு என்ன வித்தியாசம்? அதே தான். இந்தியாவை யார் சீக்கிரம் வந்துட்டு கல்லா கட்டுறது? இதான் ரெண்டு பேருக்கும் போட்டி, ரெண்டு பேருக்கும் போட்டியே தான். தனியார் மயம், நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம், கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, இதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. மனிதனாக இந்த மண்ணில் நான் பிறந்ததை தவிர ஒரு பிழையும் செய்யலை. இந்த தேசத்தின் குடிமகனாக நான் பிறந்ததை தவிர தேசத்தின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கிற கல்வியை சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டியது, அதுவும் இலவசமாக கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அதை தனியார் முதலாளிகளுக்கு விற்பதற்கு தரவாய்த்து கொடுத்தது யார்? இவர்களுடைய கல்விக் கொள்கை தான், இவர்களுடைய பொருளாதார கொள்கை தான். தனியாரால் தான் தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்றால் அரசு எதற்காக? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் தர முடியாததை ஒரு தனி மனிதன் எப்படி கொடுக்க முடியுது? தனி மனிதனால் கொடுக்க முடிந்த கல்வி தரத்தை அரசால் கொடுக்க முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. அவர்கள் சொல்வார்கள், பள்ளி நடத்தி கொண்டு தான் இருக்கும், கல்லூரி நடத்தி கொண்டு தான் இருக்கும். அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர்களின் பிள்ளைகள் அந்த பள்ளியில் படிக்குதா? அரசு கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அந்த கல்லூரியில் படிக்குதா? இல்லையே, தரம் இல்லை. அமைச்சரின் மகன், பாராளுமன்ற உறுப்பினரின் மகன், சட்டமன்ற உறுப்பினரின் மகன், யாராவது ஒருவர் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தது காட்டுங்க. ஏன் தரம் இல்லை? அரசு மருத்துவமனை, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இது உங்கள் பிள்ளைகள் வைக்கிற கொள்கை வரைவு. உயிர் காக்கும் மருத்துவம், ஏழை கொன்று பணக்காரனு கொன்று பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம் நாங்கள் கொடுப்போம் சொல்றோம். அதை போலவே கல்வியும் கொடுப்போம் சொல்றோம். இது எந்த கட்சி சொல்லும்? எந்த கட்சி சொல்லும்? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திராவிட முன்னேற்ற கழகம், அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எது சொல்லும்? சொல்ல முடியாது. தனியார் மருத்துவமனைகளையும் தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்துவதே இவர்கள்தான். மருத்துவ கொள்ளை, கல்வி கொள்ளையை அடித்துக் கொண்டிருக்கிற கூட்டமே இவர்கள்தான். இவர்களால் எப்படி தர முடியும்?
ஏன் எம்ஜிஆருக்கு முடியலன்னா போய் அரசு மருத்துவமனையில் படுக்கல அப்பலோவில் படுத்தாரு? ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியலங்கும் போது எம்ஜி ராமச்சந்திரா காவேரியில் போய் படுத்தாங்க? ஏன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல அரசு மருத்துவமனையில் படுக்காம ஏன் தனியார் மருத்துவமனை அப்பலோவில் படுத்தாங்க? அரசு மருத்துவமனை நீங்க தான் நடத்துனீங்க, நீங்க தானே அரசை நடத்துகிறவர்களுக்கு அரசு பள்ளியிலும் கல்லூரியிலும் நம்பிக்கை இல்லை. ஏன் தரமா இல்லை? ஏன் தரமா இல்லை? தரங்கட்டவர்களிடத்திலேயே பலகாலமாக ஆட்சி அதிகாரம் இருந்துட்டதுனால எல்லாம் தரம் இல்லாம போச்சு. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவதெல்லாம் தரமா இருக்கு, என் நாட்டில் ஏன் தரங்கட்டு இருக்கு? இதை சிந்திக்க வேண்டாமா? அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், இதை யோசிக்க வேண்டாம். அப்படி இருக்குன்னு இவர்கள் கொள்கை முடிவு அப்படி. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல, யார் வந்தாலும் முடியல. கடைக்கு போனால் எழுதி வைக்கிறான் விலைவாசின்னு. ஏன் விலைப்பட்டியல் தான் எழுதிருக்கணும், விலையும் தானே எழுதிருக்கணும். ஏன் விலைவாசின்னு எழுதியிருக்கு? விலையை வாசி எதையும் வாங்க முடியாது, வீட்டுக்கு போயிரு, அவ்வளோதான். அதாவது விலைவாசி அப்படின்னா விலையை வாசிக்கும் போது இது அவ்வளவா வெங்காயம் பருப்பு 100 ரூபா ஏ அப்பா போயிடுவான், அதுக்கு பேர் தான் அது விலைவாசி. ஏன் குறைக்க முடியல ராஜா? உன் கொள்கை முடிவு. எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற கொள்கை முடிவு பிழையானது. அது முதலாளிகள் லாபத்துக்கானது, மக்களை பற்றி கவலைப்படாது. எண்ணெய்க்கு விலைவாசிக்கு என்ன சம்பந்தம், காய்கறி கத்திரிக்காய் பருப்பு விலை ஏறதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். சிவகங்கையில் இருந்து நான் சென்னை கோயம்பேடுக்கு அனுப்பினேன் தக்காளி 1 லாரி, கத்திரிக்காய் 1 லாரி, 1 கிலோ தக்காளி 6 ரூபா, 6000 ரூபாய்க்கு சரக்கை ஏற்றிக்கிட்டேன் வண்டியில். இங்கிருந்து நான் போகிறேன், அதுக்கு போடுற பெட்ரோல் டீசல் 3000 வந்துடுது, இடையில 50 கிலோமீட்டருக்கு 100 ரூபா பறிக்கிறான். சுங்கச்சாவடி சாவடி சாவடின்னு வச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சென்னைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அதில் 3000, ஏற்கனவே 6000 வண்டிக்குள்ளே இருக்கிற அடக்கம் தக்காளி அத்தியாவசிய பொருள், இந்த எரிபொருளும் இந்த சுங்கச்சாவடியும் 6000 ஏறி 10 ரூபா தக்காளி 20 ரூபாய் ஆயிடுது. விலைவாசியை குறைக்க முடியல. இங்கே யார் ஆரம்பம்? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம் என்கிற கொள்கை முடிவு. இதை கொளுத்தணும். இவர்கள் தலைவர்கள் அல்ல, இவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் முகவர்கள், தரகர்கள். தற்காலிக பசியை நீக்குபவன் அல்ல தலைவன். நீங்க நல்லா கொஞ்சிக்கணும். உனக்கு வங்கியில் 72000 போட்டுறேன், உனக்கு வங்கியில் 6000 போட்டுறவன் நல்ல தலைவன். அவன் தற்காலிக பசியை நீக்க நினைக்கிறான். நிரந்தர பசியை நீக்க எவன் திட்டம் தீட்டுகிறானோ அவன் தான் தேசத்திற்கு தேவையான தலைவன். அப்படிப்பட்ட தலைவர்களாக நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைகள் இதை புரிந்துணர்ந்து நீங்கள் இந்த தேர்தலை என் மக்கள் அணுகணும், எதிர்கொள்ளணும். இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கா சீமான்? உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் உலக இந்தியாவில் இல்லை, உலகத்தில் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு திட்டம் வச்சுருக்கான். நீர் வள பெருக்கம் எங்கள் கொள்கை. நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, முதல்ல நீரை பெருக்கிறேன். 4000 TMC தண்ணீர் கிடைக்குது ஆண்டு ஒன்றுக்கு, 1500 நாங்கள் பயன்படுத்துகிறோம், 2500 கடலில் விடுறோம், விடாமல் தடுக்கிறோம். என்ன பண்ணுறோம்? பலாயிரக்கணக்கில் நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம், இருக்கிற நீர்த்தேக்கங்களை எடுத்து பராமரித்து பாதுகாக்கிறோம். எங்கே தண்ணி விழுந்தாலும் அங்கே போகிற மாதிரி செய்கிறோம். மழையை பெறுவதற்கு பூமியில் என்ன இருக்குது? எம்சாண்டுன்னு மழையை நொறுக்கிறவனை கீழே ஓட்டு நம்ம நசுக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் நுட்பமாக அறிங்கண்ணா. நீங்கள் எதோ அரசியல் எதோ நினைக்கிறீங்க. அரசியல் ஒரு வாழ்வியல், அரசியல் ஒரு வாழ்வியல், அதை நன்கு கற்றுக்கணும். மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டு ஒன்று தான். இதுக்கு என் தம்பி தங்கிகள் நல்லா விளங்கிக்கணும். இப்போ நீங்கள் நுட்பமாக விளங்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், கடல் நீர், சூரிய வெப்பம், நல்லா வெப்பம் வெப்பத்துனா அது நீராவி ஆகி இப்படி மேலே வருது, இது மேலே போய் சுற்றுது நீராவி. மேகம் ஆகிற திறன் வரலை, ஏன்னா அடர்த்தி குறைவாக இருக்குது, கனம் குறைவாக இருக்குது. இப்போ என்ன செய்யுது? மரங்களின் வியர்வை, மரங்களுக்கு வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது, வேர்க்குது. வேர்க்காத மரம் ரெண்டு இருக்குது, ஆரஸ்வதி மரம், யூக்கலிப்டிஸ் மரம், நம்ம மண்ணுபுறம் வளர்த்து வச்சுருக்காங்கல்ல, சமூக நல கேடுகளை, சமூக நல காடுகள்னு. இந்த யூக்கலிப்டஸ் மரத்துக்கும் சீமக்கருவளை மரத்துக்கும் வேர்க்காது. பறவை கூடு கட்டாது, மரமே கிடையாது, அது பிசாசு. இந்த மரங்கள்லாம் கூடு கட்டாது. இப்போ நுட்பமாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு வேர்க்கும், ஆலமரத்துக்கு வேர்க்கும், அரசு மரத்துக்கு வேர்க்கும், பூரச மரத்துக்கு வேர்க்கும், புங்க மரத்துக்கு வேர்க்கும். இந்த மரங்களின் வேர்வையெல்லாம் நீராவியாகி மேலே போகுது. போகும்போது காற்று மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்குவாருங்க, மேலே கறி தூசி இதெல்லாம் சேரும்போது ஒரு அடர்த்தியை பெற்று மேகமாக மாறிடுது. இப்போ இந்த மேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத காற்று தள்ளுது. காற்று தள்ளிட்டு போகும்போது தடுக்க இடம் இல்லை. என் ஊர் ராமநாதபுரத்தில் கடல் இருக்குது, நம்ம ஊரில் கடல் இருக்குது, சிவகங்கையிலலாம் கடல் இருக்குது, ஆனால் மலை இல்லை. ஏன் தடுக்க மலை இல்லை? நல்ல நுட்பமாக விளங்கணும். இங்கிருந்து போகிற அந்த மேகம் மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்துருது, மதுரையில் கம்பம் கும்பலாம் நல்லா கொட்டிடுது, தேனி கம்பம்லாம் செழிப்பாக இருக்குது, நாம் வரண்டுட்டோம்.
கடல் இல்ல மதுரையில செழிப்பா இருக்கு, கடல் இருக்கு நம்ம வறட்சியில் இருக்கான். இது காரணம் என்னன்னா, இந்த மிதந்து போற மேகத்தை மறைக்கிற வேலையை செய்யறது மலை. இந்த மலைகள் மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் மேகத்தை மலையாக பூமிக்கு இழுத்துக்கிட்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற மரங்களின் வேர்வை, அது குழு குழுன்னு எங்க இருக்குதோ, ஜிலு ஜிலுன்னு எங்க இருக்குதோ, அங்க மலை கொட்டிடும் மேகம். அப்படி இல்லைன்னா நேர திருப்பி வந்து கடல்ல கொட்டிடும். இது இயற்கை. இப்ப இந்த மேகத்தை அறுவடை செய்வது மரம், அங்க இருக்கிற காடுகள். அந்த காடுகள்ல இருந்து விழுகிற மர மலை நீர் பாருங்க, மலையில வந்தோடனே சரக்குன்னு சரிஞ்சு கீழே உடையாந்துரும். வர விடாம தடுக்கிறது யாருன்னா புற்கள். அங்க இருக்க புல்லுகள் அடர்ந்து காடுகளா சீர்க்கு பாருங்க, அது உணவுக்கு பிடிச்சு தடுத்து வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுது. அந்த வெளியிடுகிற நீர்த்துளிகள் உருண்டு ஓடிதான் அருவியாக கொட்டுது. பாருங்க இப்படி கொட்டுது அருவி. ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், தாங்கலை நம்ம வெட்டினோம், கரணையை நம்ம வெட்டினோம், கிணறு நம்ம வெட்டினோம், ஆறை நம்ம வெட்டல, நம்ம உருவாக்கல, அருவி உருவாக்குது. அதுவா ஓடுது பாருங்க. இந்த அருவி மேல மணல் படியுது. மணல் எப்படி? மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், தலை சிறந்த நீர் தேக்கியும் மணல் தான். இந்த மணலை உருவாக்கியதார் அதே அருவிதான். ஓடி மலையிலிருந்து வரும்போது பாறைகளை உருட்டி தள்ளுது, பாறைகள் ஒன்னோட ஒன்று மோதுது, சிறு சிறு துகள்களாக நொறுங்குது. அந்த துகள்கள் ஆறு முழுக்க மணலாக படியுது. ஒரு அரையங்கல மணல் படிய நூறாண்டுகளாகுங்கிறான். நீ 30 அடிக்கு அள்ளிட்ட, எத்தனை லட்சம் ஆண்டு ஆகும்னு முன்னாடி கூடியிருக்கிற என் தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். ஆறு மனித உடலுக்கு தோல், என் தோலை நீங்கள் செதுக்கிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் நான் செத்துருவேன். காட்டில் மிதந்து வர்ற நோய் தொற்று கிருமி பட்டி சப்புன்னு செத்துருவேன். மண் அள்ளிட்டினா 6 செத்துரும். 6 செத்துருச்சா சீமான்? ஆமாம் செத்துருச்சு. எப்படி சொல்கிற? ஆற்று கரையில் இருக்கிற பனை செத்துருச்சு. கதை முடிஞ்சு. இப்போ என்னென்னா, இதை நுட்பமாக நீங்கள் விளங்கணும். இங்கே இருந்து போய் இப்படி வருது, இது ஒரு இயற்கையின் விதி. ஆற்று மணலை அள்ளி முடிச்சுட்டு நேராக எம்சாண்டுன்னு மலையை நொறுக்க போயிட்டான். கதை முடிய போகுது. ஆறு இல்லை, இங்கே பாருங்க, அருவி, ஆறு, நீர், வயிறு, உயிர், இது ஒரு தொடர்ச்சி. இதை முடிச்சிட்டான். இதை பற்றி இந்த தேசத்தில் சிந்தித்து ஒரு அரசியல் கட்சி பேசணும்னு சொல்லு, பேசாது. ஏன்? அதுக்கு தெரியாது, அது வேற. பேசாது. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, இது மரம், மரம, மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மனிதர் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. மரம் மலை, மரம் காற்று, மூச்சு காற்று, ஆக்சிஜன். மரம் பறவை பச்சிகளின் வீடு கூடு, மரம் பறவைகளின் உணவு, மரம் நிழல், இதெல்லாம் நாங்கள் அறம் பார்க்குறேன். மரம் காசு பணம் துட்டு வெட்டு கட்டு, இதான் இவங்க. இப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் புரியுதா? மலை, ஆஹா மலை, பூமி தாயின் பெற்ற தாயின் மலை மார்பிலிருந்து பால் போல, பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. ஆஹா, இது என் தாய், இயற்கை கொடையாக கொடுத்தது எனக்கு, இயற்கையின் பேரரண் மலை அப்படின்னு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதே கல்குவாரி, கிரசன், காசு, பணம், துட்டு, முடிஞ்சு. கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சு. இவர்கள் இதை பற்றிலாம் சிந்திக்கவே மாட்டான். ஒரு நாட்டில் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், ஆனால் 13/3 காடு இருக்கணும், இருக்கா? 33 விழுக்காடுகள் காடு இருக்கணும் ஒரு நாட்டில். இது 13 விழுக்காடு தான் வச்சிருக்கேன்னு சொல்லுது. அதை யார் பார்த்தது? சொல்லுது, அதுவே சொல்லுது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை, அது 28 மரம் தான் வச்சிருக்கேங்குது. கனடான்னு ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு, அந்த நாட்டின் ஒரு குடிமகனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. உங்கள் பிள்ளைகள் தான் இந்தியாவிலேயே 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று திட்டத்தை வைத்து வனம் செய்வோம் என்று வீதி வீதியாக ஊர் ஊராக மரங்களை நட்டு வளர்ப்பதும், பனை விதைகளை தூவி வளர்த்து கொண்டு வருவதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான். இவனுக்கு வந்து அதை பற்றிலாம் எனக்கு சிந்திக்க வரமாட்டான். இவனுக்கு காக்கை சாவது, குருவி சாவது, சிட்டு சாவது, கொக்கு சாவது பற்றி கவலையே கிடையாது. இவர்கள் நம்மை ஒரு உயிராகவே பார்ப்பதில்லை, ஒரு ஓட்டாகத்தான் பார்ப்பாங்க. அப்படி தான் பார்ப்பாங்க. ஓட்டுரிமை மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களை ஒரு ஒன்று கூட மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டான். இவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் பேசுபவர்கள். பார்த்தீங்களா, சீரியலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ற இவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்பவர்கள். நாங்கள் அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் செய்கிற பிள்ளைகள். ஏன்? மற்ற உயிர்களை வாழ வைக்காது, மனிதர்களை வாழ வைக்க முடியாது என்கிற உயிரியல் உண்மையை உணர்ந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள். அது நன்கு விளங்கணும். பூச்சி இல்லாது, வண்டு இல்லாது,
சிட்டு இல்லாத, காக்கை இல்லாத, கொக்கு இல்லாத, யானை இல்லாத, புருளி புலி இல்லாத, கரடி இல்லாத, காடுகள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. அப்ப மண்ணை காப்பாற்ற, மண்ணுக்காக அரசியல் செய்யாமல் அதில் வாழுகிற மனிதனை காப்பாற்ற முடியாது. இதை கவனிச்சுக்கணும், இதை நன்கு விளங்கிக்கணும். மண்ணுக்காக அரசியல் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி இந்த மண்ணிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப நீரை பெருக்கிறோம், நீர் வளத்தை பெருக்கிறோம் உங்க பிள்ளைகள். அடுத்த கட்டம் என்ன? பசி வயிறு, அதை போக்கணும். பசி வந்தால் பத்தும் பறந்துருங்கிறான். அறிவுடைமை, மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, ஈகை, அறிவுடைமை, தொழில் முயற்சி, காமம், உயர்வு, இந்த பத்து பண்கள் பண்புகளுக்கு ஓடிடுங்கிறான். இது ஓடிட்டா மனிதன் மனிதனா இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவான். அப்ப அதை கட்டுப்படுத்தணும், பசியை ஒழிக்கணும். ஒரே வழி, வேளாண்மையை விட்டு என் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கான். காரணம் என்ன? என் தம்பி சீமான் சொன்னது போல, உலகத்தில் எந்த முதலாளி உற்பத்தி செய்ய பொருளையும் அவனை விளைய தீர்மானிக்கிறான். ஆனா விவசாயி விளைவிக்க பொருளுக்கு அவன் தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். ஒரு தட்டை கரும்பு 20 ரூபாய் அடக்க செலவு, 6 மாசம் கழிச்சு நான் வெட்டி சந்தை கொண்டு போகும்போது 10 ரூபாய்க்கு கேட்கிறான். பாதி விலை, வழியே இல்லை, வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, பொருள் கெட்டு போகும். வித்துட்டு ஒரு பால் டாலை வாங்கிட்டு வந்து வயல்லே குடிச்சிட்டு சாகுறான். இதுதான் விவசாயின் நிலை. இந்த நாடு ஒரு இந்த நாடு வளர்ச்சியை காட்டுது. யாருக்கு? வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலை, சிலைக்கு கீழே ஒரு பிச்சைக்காரன். இதான் இந்தியாவின் நிலை, இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம்? விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் விளைவிக்கிற பொருள்களுக்கு அவர்களை விளைய தீர்மானிக்கலாம்ங்கிற உறுதியை கொண்டு வர்றோம். அதுக்கப்புறம் என்ன இங்க இருக்கிற பிரச்சனைனா, வேளாண்மை செய்வது வந்து படிக்காதவன் செய்வது என்று நினைக்கிறாங்க. வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது வாழ்வியல், அது ஒரு பண்பாடு. அப்ப என்ன செய்யறோம்? வேளாண்மையை அரசு தொழிலாக மாத்திரோம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் வேளாண்மை செய்யறது. இவன் சிரிப்பான், இவன் நக்கல் அடிப்பான், டாஸ்மார்க்கில் ஊற்றி கொடுக்குறவன் அரசு வேலையில் இருக்கான். படிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? எம்பிஏ எம்எஸ்சி ஊற்றி கொடுக்குறவன். என்ன ஆடு மாடு மேய்க்க போய் சொல்கிறேன்? அட பைத்தியக்கரா, ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னா காஃபி குடிக்காத, டீ குடிக்காத, தயிர் திங்காத, மோர் சாப்பிடாத, வெண்ணெய் திங்காத, சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விட்டு தோசை விடும்னு சொல்கிற. அந்த நாக்கு என்ன செய்யலாம்? தேய்ச்சி விடலாமா செங்கலை வச்சு? என்ன என்ன வக்கனையாக நெய் விட்டு அப்படியே திங்க தெரியுது. நெய் நெய் ரோஸ்ட் எங்க இருந்துரா சார் நெய் வரும்? எங்க ஆத்தால போனா ஆடு மாடு மேய்க்கணும்ல ராஜா. வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம். ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் வரிசையில் நிற்கிறது கசாப்பு கடையில், எதுக்கு? கால் குள்ள கறிக்கு. அப்ப வக்கனைய வாங்கி நல்லி எலும்பா கட்டிக்கும் போது அது எங்க இருந்து வரும் ராஜா? எங்க இருந்து வரும்? பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. முட்டாள் கூட்டம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. இது சாராயம் வச்சு நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில் இருந்து வருது. அன்பு மக்கள், படித்த என் தம்பி தங்கையில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்குது, என்ன செய்யுது? விவசாயம் செய்யுது, மாடு வளர்க்குது. பிரேசில்னு ஒரு நாடு இருக்குது, என்ன செய்யுது? மாடு வளர்க்குது, அப்புறம் கரும்பு வச்சுருக்கு. இது ரெண்டையும் வச்சு வளமாக வாழுது. டென்மார்க்கு மாடு வச்சுருக்கு, நார்வே வெறும் காடு வச்சுருக்கு. எல்லா நாடும் ஒவ்வொரு வளம், கியூவா வெறும் கரும்பு, கரும்புலேருந்து சக்கரை, அவ்வளோதான். அதை வச்சு மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது, கல்வி இலவசமாக கொடுக்குது, போக்குவரத்தை அதுவே நடத்துது, அரசே செய்யுது. எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் நாடு பிச்சை எடுக்குது. காரை ஏற்றுமதி செய்யுது, சோறை இறக்குமதி செய்யுது, வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்துது. எவ்வளவு ஆபத்தான போக்கு பாருங்க. சொந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நிலங்கள், இவ்வளவு வளங்கள், அளப்பெரிய மனித ஆற்றல், இதை வைத்துக்கொண்டு ஒரு வெங்காயத்தை விளை வைத்து மக்களுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன வழி? என் மக்களுக்குள்ள, என் இளைஞர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது? உளவியல் நோய். எங்களுக்கு உடம்புல நோய் இல்லை, உளவியலா நோய். எங்களுக்கு கைகாலில் விலங்கு இல்லை, சிந்தனையில் விலங்கு. அப்போ இதை கலட்டணும். என்ன பண்ணுறது? இங்கே வா, என்ன உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? அரசாங்க வேலை, அவ்வளோதானே. கொரியன் முதலாளி, ஜப்பான் முதலாளிகிட்ட போய் இங்கிலீஷ் பேசி பார்க்குறது தான் வேலைன்னு நினைக்காத. நான் தரேன் வேலை. என்ன வேலை? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. இது அடுத்த திட்டம். அதுக்கு முதல் திட்டம் என்ன பண்ணுறோம்? வேளாண்மையை அரசு தொழிலாக்கிறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாய். சத்துணவு போடுற 50 குழந்தைக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆள் ஆயா கவர்மெண்ட் ஆயா, ஆயா கையில் சத்துணவு கொண்டு கொடுக்குறான் பாரு எங்கள் ஆத்தால அப்பனும், அவன் ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருக்கக்கூடாது? இது நம்ம எழுப்புற கேள்வி. வேளாண்மையை நீ கைவிட்டுட்டுனா பிச்சை தான் எடுக்கணும். இது நுட்பமாக விளங்கணும். அரசு தொழிலாக்கி வேளாண்மை ஈடுபடுத்திட்டோமா, வேளாண் பண்ணை நிலங்களை உருவாக்கி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடும். 5000 ஏக்கரில் தக்காளி போட்டேன்னா 2000 ஏக்கரில் தக்காளிக்கு கொள்ளைக்கு தோட்டம் பண்ணைக்கு பக்கத்திலே தொழிற்சாலை போட்டுருவேன். அங்கே என்ன பண்ணிடுறோம்? தக்காளி பெட்டி பெட்டியாக அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு குளிர் கிடங்கு வச்சிடறோம், கிடாம. அதுக்கப்புறம் தக்காளியை பெட்டி பெட்டியாக ஏற்றி சொந்த மாநில மக்களின் உணவு தேவைக்கு அனுப்புகிறோம், பிற மாநில தேவைக்கு அனுப்புகிறோம்,
வெளி நாடுகளின் தேவைக்கு அனுப்புறேன். ஏன்னா பண்ண இயற்கை வேளாண் பண்ணை, எல்லா நாடும் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கு, ஆனால் ஈடு கொடுக்க முடியல. நாங்கள் ஈடு கொடுக்குறோன்றோம். இப்போ தக்காளியிலிருந்து பல கூழ் தயாரிக்கிறோம், ஜாம் தக்காளியிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கிறோம். இங்கே எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு நீங்கள் யோசிச்சுக்க. இந்த தக்காளி செடி இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு போய் மாட்டு பண்ணு ஆட்டு பண்ணில் போடுறோம், அது தின்று கழிவை போடும். அதை அப்படியே வேக்கம் கழினது மாதிரி உறிஞ்சி அப்படியே சாணியை பூட்ஸ் போட்டு டிராக்டரில் போடுவான். டிராக்டர்லேருந்து தூக்கிட்டு போயிடுறேன். தூக்கிட்டு போய் எங்கே போடுறேன்? இயற்கை உரக்கிடங்களை போடுறேன். இயற்கை உர பண்ணை வச்சுருக்கேன் அங்கே. அங்கே பல ஆயிரம் பேருக்கு வேலை. மக்கிய எல்லா குப்பைகளையும் கொண்டு கொட்டுறேன். நோ பாலித்தீன், நோ பிளாஸ்டிக் பேன் பண்ணிடுறேன். அதை தடை செஞ்சிடும். இவங்க மாதிரி ஒக்குத்துக்கா இல்லை, அக்குத்துக்கா இல்லை. ஆறு மாதத்துக்கு முன்னாடி முன்ன அறிவிப்பு, மாற்றுக்கு வந்துடுறேன். துணி பைய, வாழை மட்டையில் பைய, எல்லாத்துலேயும் மாற்று பைக்கு வந்துட்டு ஒரே நாளாக தூக்கிடுவேன். கிடையாது. ரத்த பொட்டலம் ஊசி போடுற சிரிஞ்சு, இந்த அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான். இதை மட்டும் பிளாஸ்டிக்கு அதை மறு சுழற்சி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இந்த இது பாருங்கள், நல்லா அங்கே உண்டு இயற்கை குடங்களை கொட்டிடுறேன். அங்கே உரத்துலேருந்து மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் அங்கே மாட்டு சாணம் ஆட்டுக்கழிவுலேருந்து அங்கேருந்து எடுக்கிறோம். இவனை மாதிரி பூமியை இப்போ வந்து ஈரக்குலை உருவுறது இல்லை. உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். இதை இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி எப்படி வேலை வாய்ப்பு வருதுன்னு. கரும்பு போடுறோம், கரும்பு இந்த பாருங்கள், இந்த கரும்பு கரும்பு பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பை போடுறேன். நிலத்துக்கு என்ன பண்ண சீமான், 21 லட்சம் விளை நிலங்களை உருவாக்க போகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசியிருக்காங்க. அப்போ 21 லட்சம் விளை நிலங்களை உருவாக்க நிலம் இருக்கு. அவங்க உருவாக்கலை, நாம் உருவாக்குறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உருவாக்கி இவர் நல்லா கற்பனை பண்ணு. கரும்பு கரும்பு ஒரு 3000-4000 ஏக்கரில் கரும்பு. கரும்பை வெட்டுறது நம்ம மாதிரி இப்படி அருவா வச்சு வெட்டுறதில்ல, சீனை வெட்டுறான். நான் கொடுக்குறேன் பார் வரைவில், அப்படி வச்சிருக்கான் சருங்கிறான், அப்படி சாயுது சருண்ணா சக்கு சக்கு சக்குன்னு 2 ஏக்கரை வெட்டி போட்டு அப்படியே கொண்டு போய் கரும்பு ஆலை, கரும்புலேருந்து சக்கரை தயாரிக்கிற ஆலை, நாட்டு சக்கரை வெள்ளம், கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு சக்கரையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, எத்தனை பேருக்கு வேலை இருப்பார்? அங்கேயே தொழிற்சாலை போடுவேன். சிவங்கை விட்டு நீ வெளியேற வேண்டாம், அங்கேயும் இரு கவர்மெண்ட் வேலை, அங்கேயும் இரு கவர்மெண்ட் வேலை. நீங்கள் நீங்கள் பானை செய்வீங்களா? பானை செய்வீங்களா? பானை செய்கிறவர் ஒரு சமூகம் தான் செய்யணுங்கிறத உடைக்கணும். அந்த சமூகத்துக்குள்ள ப்ரொஃபஸராக போடுறோம். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பானை செய்ய அப்படின்னு கற்றுக் கொடுங்கன்றோம். அது என்ன பண்ணுங்க பாருங்க, இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் இது எங்கே இருக்குது பொருளாதாரம் தெரியாமல் இருக்கேன். அமெரிக்காவில் மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13000 ரூபா. இந்த சட்டி நீ சென்னைக்கு வா, நட்சத்திர விடுதி 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிடப்போ. சாதாரண சமையல் 350, மண்பான சமையல் 500. அப்போ எப்படி இருக்கு, எங்கே இருக்கு? எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கான் ராஜா, ராஜா திரும்பிக்கிட்டு இருக்கான். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா ராஜா. அனுப்ப ஆள் இல்லை, நாங்கள் அனுப்ப போகிறோம்ன்றோம். எல்லா பனை மரம் நீ 50 ஆண்டு பணத்தை 50 ஆண்டு மாலை பனை மரத்தை 50 ரூபாய்க்கு விற்க முடியாது, நாங்களே வாங்கிடுவோம். பனை மரத்தை எங்களை கேட்காம நீங்கள் விற்கக்கூடாது. அரசு எடுத்துக்கிறோம், பதநீர் இறக்குறோம், கருப்பட்டி காய்ச்சிரும், கல் இறக்குறோம், அதிலே கருப்பட்டி காய்ச்சிரும். பதநீர் கருப்பட்டி 350 ரூபாய்னா கல் கருப்பட்டி 500 ரூபாய்க்கு விற்கிது. ஏன் பதநீரில் சுண்ணம்பு தேய்ச்சிடறோமா, கொஞ்சம் செயற்கை ஆயிடலாம். கரும்பு பியூராக இருக்கான், எது கல், கல்லிருந்து காட்டுற கருப்பட்டி விலை அதிகம், கருப்பட்டி காய்ச்சிரும். இதில் 1000 பேருக்கு வேலை எப்படி இருக்கு பாருங்க. எள் போடுறேன் 2000 ஏக்கரில், எள்ளுலேருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறது, எள்ளு புண்ணாக்கு தயாரிக்கிறது, புண்ணாக்கு தூக்கி மாட்டுக்கு தீவனம் போடுவேன், மாடு போடுற சாணையை உரமாக்கிக்கிடுவேன். எப்படி ஒரு சுழற்சி முறையில் இருக்கு பாருங்க. கடலை 2000 ஏக்கரில் வேர்க்கடலை, கடலிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதுலேருந்து கடலை மிட்டாய், கடலை புண்ணாக்கு. இவ்வளவு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே வேணும், அதை நான் கொடுக்குறேனே, அதுதானே வேணும். உனக்கு சம்பளம் 50000 தர முடியாது, 5000 தருவேன், செலவு பண்ணி காட்டு. ஏன்னா எல்லாமே உனக்கு கொடுத்துறமே. கல்வி இலவசமாக்கிட்டேன், கல்வி இலவசமாக்கிட்டோம். நான் ஒரு சட்டம் போடுவேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். தமிழ்நாடு அரசு போட்டுருது. பிள்ளைகள் குழந்தைகள், குழந்தைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். போட்டாச்சு சட்டம். கல்வி முறையை மாத்திரான், இந்த லார்டு மெக்காலே சிஸ்டத்தை எரிச்சிடறான். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை, தனித்திறன் கல்விக்கு பேராற்றல். விவேகானந்தர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் ஒளிந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. ஒரே ஒரு பாடம் தான். என் பிள்ளைகிட்ட கேட்பேன், அரும்பு மொட்டு மலர் 3 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறான். தென்கொரியா தான் கல்வியில முதலிடத்தில் இருக்கு, அது 8 வயசுல சேர்க்குது, நான் 6 வயசுல ஒன்னா சேர்க்கிறேன். ஆனா 3 வயசுல எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி நோ, அரும்பு மொட்டு மலர் சேர்க்கிறோம். பிள்ளைகளை நல்லா விளையாட விடுவான், அதுக்கு எதில் ஆர்வம்னு கண்டு உணர்ந்துக்குருவான், தெரிஞ்சுக்கிடுவான். அப்போ ஓட பிடிக்குதுன்னா என் பிள்ளைக்கு ஓடுறது மட்டும்தான் கல்வி.
பாட பிடிக்குது என் பிள்ளைக்கு, நான் பாடுறது மட்டும்தான் கல்வி. கைப்பந்து விளையாட பிடிக்குதுன்னா கைப்பந்து தான், கால்பந்து விளையாடுனா கால்பந்து தான், இசை பிடிக்குது இசை தான், ஓவியம் பிடிக்குது ஓவியம் தான். எங்கள்கிட்டயும் ஒரு பீத்தாவான் ஒரு பிக்காசா வரட்டுமே, ஒரு லியானோட டாகன்சி வரட்டுமே, எங்கள்கிட்டயும் ஒரு உசேன் போல்ட்டு ஓடட்டுமே, ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு இளையராஜா பத்தல, பல இசை மேதைகள் தான் வரட்டுமே. என்ன கெட்டு போச்சு, என்ன கெட்டு போச்சு? பாடம் நடத்துற ஆசிரியர் அறிவியலை ஒருத்தர் நடத்துறார், வரலாறை ஒருத்தர் நடத்துறார், புவியியலை ஒருத்தர் நடத்துறார், இது எல்லாத்தையும் ஒரே மாணவர் படிக்கணும்னா இது எப்படி கொடுமையா இருக்க? இந்த கல்வி முறையே தப்பா இருக்க. வரலாறு நடத்துறவர்களுக்கு புவியியல் தெரியல, புவியியல் நடத்துறவருக்கு அறிவியல் தெரியல, ஆனா எல்லாத்தையும் ஒரே மாணவன் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொடுமையா இல்லையா? மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது மடத்தனம். இந்த கல்வி முறையை தூக்கி தூரப்போடு, தூரப்போடு. தனித்திறன் ஆற்றல், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, இந்தி உட்பட உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம், திணித்தால் எதிர்ப்போம். இந்தி கட்டாயம் படிக்கணும், அது நடக்காது, அதெல்லாம் நடக்காது ராஜா, நான் விரும்பினா படிச்சுப்பேன். ஆனால் தமிழ் கட்டாயம், தமிழில் தான் படிப்போம் எல்லா பாடத்தையும், இங்கிலீஷ் கட்டாய பாடமொழி. உலகத்தில் வெள்ளைக்காரர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசவும் எழுதவும் படிக்கவும் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருவான். தமிழில் அளப்பரிய புலமை பெற்றவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்துருவாங்க, மாணவ பிள்ளைகள். உன் கனவு உனக்கு நீ மற உன்னை மறந்து நீ உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும், அதுதான் உன் சிந்தனை மொழி. தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான். உலகில் எல்லா நாடுகளும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜெர்மன், மேட் இன் பிரான்ஸ், ஆனால் இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் தாய்மொழியில் இந்த தரதலைகள் படிக்கல? பிரச்சனை தான், எல்லா நாடும் மேடினா இருக்கு, ஏன் ஓ நாடு மேக்கினா இருக்கு? இதுதான் இவர்கள் பொருளாதார கொள்கை. இதுக்கு ஐயா பா சிதம்பரம் என்ன விளக்கம் சொல்லுவாங்க? இதுக்கு ஐயா எச் ராஜா, கார்த்திக் சிதம்பரம், ஜப்பான் ஓடியா இந்தியாவில் தயாரி, ஜெர்மன் ஓடியா இந்தியாவில் தயாரி, ஆஸ்திரேலியா ஓடியா இந்தியாவில் தயாரி. நீ என்ன போய் தயாரிப்ப? ஊதுபத்தியும் சாம்பிராணியுமா? நீ என்ன தயாரிப்ப? நீ என்ன தயாரிச்சிருக்க? இத்தனீண்டு நாடு பிரான்ஸ், உன் நாட்டில் ஒரு ஸ்டேட் அளவு விடலை பிரான்ஸ், இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு போர் விமானம் பிரான்ஸ்லேருந்து வாங்குற ரபேல், அதுலேயும் ஊழல், ரெண்டு பேரும் அடிச்சு கிடக்குறாங்க, காங்கிரஸும் பிஜேபி ரெண்டு பேரும். இந்தியா தானடா பிரான்ஸ் மாதிரி நாட்டுக்கு விற்கணும், அப்புறம் என்ன நீ பெரிய வல்லாதிக்க, நீ பெரிய துணைக்கண்டம், என்னவோ அறிவியல் பொறியியல் என்னாச்சு? நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு விமானத்தை தயாரித்துக் கொள்ள முடியாத விஞ்ஞானம் என்னத்துக்கு? என்னத்துக்கு? மூணு மாசத்துக்கு ஒன்று மேலே மட்டும் சார் திரும்ப விண்கலம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்க, என்ன விடுற? அது வாலில் ஏறியது, பசியில் எங்கள் வயிறும் ஏறியுது, என்னவோ டெவலப்பு, வெங்காயம் டெவலப்பு, என்ன டெவலப்பு, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது? டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டாரு, கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்ஷன் எல்லாம் நவீனம் பண்ணுது. பிச்சைக்காரன் சோப் மிஷின் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டிருக்கியான். நீங்கள் பார்ப்பீங்க, கா இது இருக்குது வாட்ஸ்அப்பில் தட்டி பாருங்க, பயிரியில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வண்டியை நிறுத்தி நிறுத்தத்தில் நிறுத்துது சிக்னலில், அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து டிக் டிக்னு தட்டுறான், அது இறங்கிட்டு கேஷ் நகி, கேஷ் நகி ஒன்லி கார்டுங்குது எடுத்து. அவன் ஒரு பிரச்சனையும் இல்லை, பிச்சைக்காரன் ஒரு பையிலிருந்து சோப்பு மிஷின் எடுக்கிறான், இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இப்படி அப்படி கிழிச்சு விடுது, காசு அவனுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிடுது, மாறிடுது, உடனே பைக்குள்ளே விட்டு போயிடறான், இந்த அம்மா கண்ணாடி ஏற்றிட்டு போயிடுது. இதுதான் டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் எக்கனாமி. ஏய் பிச்சைக்காரன் சூப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்ல டெவலப்பு, பிச்சைக்காரனே இல்லாத தேசத்தை உருவாக்குவது தான் வளர்ச்சி, அதுதான் டெவலப்பு. அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது வச்சுருக்கீங்களா? ஏதாவது இருக்கா? கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு படித்த இளைஞர்கள் சொல்லுங்க? ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த நாட்டில் புரட்சி போராட்டம் வெடிக்காமல் இருந்திருக்கு? அது வரப்போகுதா இல்லையா? உன் தேசத்தில் பூச்சி இல்லைன்னா என்னன்னு கேட்கிற, தேனீக்கள் செத்துட்டா நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். பூச்சி இல்லைன்னா என்னங்கிற, பறவை இல்லைன்னா என்னங்க, உயிர் பெருக்கம் இருக்காது, உற்பத்தி இருக்காது. தக்காளி நம்ம தோட்டத்தில் பூக்கும், கத்தரிக்காய் பூக்கும், சுரக்காய் பூக்கும், முருங்கை மரம் பூக்கும், காய்க்காது. எப்போது காய்க்கும்? பூச்சி தன் உணவுக்கு தேனை உண்ண போகணும், பூவுக்குள்ளே போகணும், பூவுக்குள்ளே போய் தேனை குடிக்கணும். குடிக்கும்போது அந்த பூவில் இருக்க மகரந்தத்தை தன் மூக்கிலையும் ரெக்கையிலையும் அதை அறியாமல் ஒட்டிக்கிறோம்.
அடுத்த பூவுக்கு பறந்து போய் தேனுன்ன போகும். அப்ப அதையும் அறியாமல் அந்த முதுகுல ஒட்டின மூக்கில் ஒட்டின மகரந்தத்தை அந்த பூவுக்கு கடத்திடுது. அப்போதுதான் அந்த பூக்கள் கருக்கொண்டு சூழ்கொண்டு காய்க்குது. இது இயற்கையின் விதி. இதை கூட கற்காத கற்றுத்தரலையா கல்வி? இப்ப இந்த பூச்சி செத்துருச்சுன்னா பூக்கும் காய்க்காது. என்ன ஆகும்? மிகப்பெரிய விளைச்சல் எல்லாம் போயிடும். உணவு பஞ்சம் வரும். உணவு பஞ்சம் வந்தால் பிச்சை எடுப்ப, செத்து போவ. அப்ப மோடி என்ன செய்வார்? பஞ்சாப் நேஷன் பேங்க்ல 11,700 கோடி அள்ளிக்கிட்டு ஓடினால நீரவ் மோடி, அது மாதிரி இந்த மோடியும் ஓடி போவார் ஒரு நாள். இது நடக்கும். நம்ம பயில சொல்றாங்களோ, ஊரை சுத்துவோருக்கு கேடி என்றும் வைக்கலாம், மோடி என்றும் வைக்கலாம். அது மாதிரி இவர் போட்ட திட்டம் டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் கிளீன் இந்தியா, அப்புறம் என்ன என்ன இருக்குது, ஏதோ இந்தியா போட்டார். ஆனால் எந்த இந்தியா அவர் போட்ட திட்டத்திலாம் இந்தியா இருக்கும். ஆனால் இவர் இந்தியாவில் எப்பவும் இருக்க மாட்டார். இவர் இருக்க மாட்டார். அதுக்கு அவர் இன்னொருத்தர் வந்திருக்கார், ராகுல் காந்தி. அவருக்கு என்ன செய்யறனே தெரியல. பார்ட் டைமில் ஒரு பாலிடிக்ஸு ஏதாவது பண்ணிக்கிட்டு அவர் ஒரு அழகிறார். அவர் அவர் கட்சிக்காரனே பிரதமர்னு சொல்ல மாட்டான். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கோம், இந்தியாவுக்கென்று ஒரு கட்சியே இருக்கக்கூடாது. இதான் எங்கள் கொள்கை முடிவு. ஏன்னா இந்தியா ஒரு தேசம் அல்ல, பல தேசங்களின் ஒன்றியம். உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு கட்சி? தமிழர் நாங்கள், தமிழ்நாடு நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம். ஆந்திரா தெலுங்கர்கள் அவன் கட்சி வச்சுருக்கான். கர்நாடகா அவன் மாநில கட்சி வச்சுருக்கான். பீகார் அவன் வச்சுருக்கான். உத்தரப்பிரதேசம் அவன் வச்சுருக்கான். ஆந்திராவில் இப்போ என் தம்பி பவன் கல்யாணம் கிளம்பிட்டான். அதே மாதிரி அங்கே சகோதரன் பிரகாஷ்ராஜ் கிளம்பிட்டான். நாங்கள் எங்கள் நாட்டை பார்த்துக்கிறோம். இந்தியா எல்லாரும் கூடி பேசி ஆண்டுக்கிறோம். நீ விளைக்க. காங்கிரஸே ஆள்வது, பிஜேபி ஆள்வது, மோடியை விட்டா ராகுல், ராகுலை விட்டா மோடி, ரெண்டு பேரையுமே தோக்கடிக்கணும். இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை இந்தியாவிலிருந்து ஒழிக்கணும். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி மலர வேண்டும் என்றால் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அப்ப இந்தியாவில் கூட்டாட்சி, இப்ப நடக்கிறதெல்லாம் கூட்டணி ஆட்சி. காங்கிரஸ் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி. அந்தந்த மாநில கட்சிகள் வென்று 40 சீட்டை எங்களுக்கு கொடுங்க, நாங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். எவன் அதிகமா செல்வாக்கப்பட்டிருக்கானோ, எவன் அதிக சீட் வச்சிருக்கானோ அவனை மத்த மாதிரி இல்ல. அம்மா மம்தா பானர்ஜி வென்று வந்தா நான் ஆதரிக்கிறோம், அம்மா ஆகட்டும். ஆனா மோடி ராகுல் கிடையாது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஒழிக்கணும். இவங்கதான் இந்த நாட்டில் கொடுங்கோன்மை ஆட்சியை கொண்டு வரலாம். மொத்த அதிகாரத்தை எடுத்துக்கிறது, கல்வியை எடுத்துட்டு போயிட்டாங்க. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு இப்ப திமுக சொல்லுது. எடுத்துக்கிட்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. அப்போது இருந்தவர்கள் இவர்கள் தான். கல்வி மாநில உரிமை. எனக்கு என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு என்று இருக்கிறது. நீ சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வச்சிருக்க, மத்திய அரசு பாடத்திட்டம், சிபிஎஸ்இ பள்ளி, அதுல சான்சிராணி லட்சுமிபாய படிக்க வைப்ப, எங்க பாட்டி வேலுநாச்சியார் படிக்க வைப்பியா, படிக்க வைப்பியா? நீ வீர சிவாஜியை கற்றுத்தருவ வரலாற்றுல, எங்க பாட்டங்கள் பூலித்தேவன், மருதிர்வரை, அழகுமுத்துக்கோணை, அல்லது தீரன் சின்னமலையை, சுந்தரலிங்கனாரை படிக்க தருவியா? வல்லபாய் பட்டேல சொல்லி தருவ, எங்க தாத்தா வாவுசியை கத்து தருவியா, கத்துருவியா? நீ எப்படி இருக்கு? மொழியில் இருந்தும் அங்கே சமஸ்கிருதம் இந்தி கட்டாய பாடம் மத்திய அரசு பாடத்திட்டத்தில். என் மொழி படிக்க அனுமதி தருவியா? தமிழ் தாய் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் ஒரு இனத்தை வெளியேற்றி விட்டால் அந்த இனம் செத்துப்போம். ஏறக்குறைய செத்துருச்சு. அதை உயிர்ப்பிக்க துடிக்கிறவங்க பிள்ளைகள். கல்வி மாநில உரிமை என்கிட்ட கொடு, நான் என் மொழியை கற்பிப்பேன், என் வரலாறை கற்பிப்பேன். வரலாறை கற்காத இனம் என்னைக்கு நிமிரும்? கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்று கவிப்பரசு வைரமுத்து சொல்றாரு. நாங்க கடந்த காலத்தை தெரிஞ்சுக்க வேணாமா? நான் யாருன்னு தெரிய வேணாமா? வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. அதனால இவங்க ஒழிக்கணும். திரும்ப திரும்ப எச்சி ராஜாவுக்கு ரெண்டு பேர்ல என்ன தகுதி இருக்கு? என் தங்கச்சி சத்யபிரியாவுக்கு இருக்கிற அந்த தகுதி இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கா சொல்ல சொல்லு. அவர் உடனே இந்து கம்யூனிட்டி கிளம்பிடுவாங்க. இந்து தான் தமிழன், தமிழன் தான் இந்து. அப்ப எச் ராஜா, சுப்பிரமணிய சாமி, அமித்ஷா, மோடி எல்லாம் தமிழர்களா? என்ன கதை, என்ன கதை? தமிழன் என்னைக்கிடா இந்து? தமிழன் சைவன், வீர சைவன், சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாயோனை வழிபடுகிற வைணவன், பௌத்தனை ஏற்றுக்கு புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தன், மகாவீரர் ஏற்றுக்கொண்ட சமணன், இதான்டா எங்கள் மதங்கள். வெள்ளக்காரம் போட்ட சட்டப்படி நாங்கள் இந்துவா,
சரித்திரப்படி நாங்கள் இந்துவா. பதில் இருக்கா? வெள்ளக்காரன் சட்டம் போட்டான், வெள்ளக்காரன் இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கினா அவன் ஒரு சட்டம் போட்டான், அதுல சீக்கிய பௌத்தன் எல்லாரும் அதுல போய் இந்துன்னு சேர்த்து விட்டு போயிட்டான். அதான இங்க நடக்குது. இந்த லிங்காயத்து போயிட்டான் நாங்க தனி மதம், என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்னால சீக்கியன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாங்கள் இந்துக்கள் இல்லை, இந்துன்னு சொன்னா கொன்றுவோங்கிறான். அதை தவிர வேற என்ன பேசுவ நீ? அஞ்சாண்டு கால சாதனை, பணம் செல்லாது என்று சொல்லி நீங்க சாதிச்ச ஒன்று, ஜிஎஸ்டி என்று வரியை போட்டு நீங்கள் சாதிச்ச ஒன்று, 28 விழுக்காடு வரியை கொண்டு போனீர்கள். அதை என்னவாக என் மக்களுக்கு திருப்பி தந்திருக்கிறீர்கள்? கல்வியா கொடுத்தீர்களா? மருத்துவமா? சாலையா? தடையற்ற மின்சாரமா? தூய குடிநீரா? வேலை வாய்ப்பா? என்னவாக எனக்கு திரும்பி வந்திருக்கு? பதில் ஒழிக்கணும். இந்த கோஷ்டிகள் நேர்மையா நின்று சாதனை சொல்லுதான வாக்கு கேட்கணும். நாம் தமிழர் ஓட்டுப்படாதியே, ஓட்டுப்படா பிஜேபி வந்துடும். இப்படி உலகத்தில் எங்கேயாவது ஒரு கட்சியை பார்த்திருக்கீங்களா? ஏ, எனக்கு ஓட்டு போட்டா நான் தான்டா ஜெயிப்பேன், அவன் எப்படா ஜெயிப்பான்? என்ன ஒரு 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 அணுகுமுறை இது? இந்த கட்சிகள் எந்த கட்சி கூட்டத்துக்கு காசு கொடுக்காம குட்டி வருது? எந்த கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு கட்டு வருது? இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு வருகிறார்கள். உண்மையும் நேர்மையுமாக மதிப்புமிக்க எங்கள் உரிமை விற்பனைக்கு இல்லை என்று அம்பேத்கர் அவர்கள் மதிப்புமிக்க நம் உரிமையை விற்பது என்பது சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமான கருதுங்கிறார். அதுலேயும் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவோம் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, அவங்களே ஐயாவே சொல்றாரு. என்ன சொல்றாங்க பாருங்க, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன், தன் சாதியை வைத்து ஒருவன் அரசியல் செய்வானே ஆனால் அவன் பாவி என்று சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, யானை எவ்வளவு பெரிய மிருகம், தன் வலிமை தெரியாமல் மண்டியிட்டு போவான் ஒருவனை எல்லாம் தூக்கி சுமப்பது போல இந்த இனம் தன் வலிமை தெரியாமல் அந்த பதவி நாற்காலியில் வர்றவன் போனவனையெல்லாம் உட்கார வைத்து விட்டு அடிமையாக நிற்குதுங்கிறாங்க. இனிமையாத என் அன்பு மக்கள், இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்கணு. கார்த்திக் சிதம்பரம் அவங்க அப்பா ஆட்சியில் அவர் ஆண்டதும் போதும் நம்ம மாண்டதும் போதும், இதுக்கப்புறம் எச் ராஜா, இது ரெண்டு பேரையும் தோக்கடிக்கணும். ஒரே கருவிதான் உங்ககிட்ட இருக்கு, மானமுள்ள வேளாண் குடிமகன் விவசாயி, அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தணும் என் அன்பு மக்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வதர். எப்படி பாடுறாரு பாருங்க, உழுவார் உலகத்திற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவுதான் தலைன்ட்டர். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அதான் இங்கே எழுதியிருக்கப்பட்டிருக்கு அந்த குரல். இதை தாண்டி உழவின் பெருமையை, வேளாண் பெருங்குடி மகனின் பெருமையை பேசுவதற்கு உலகத்திலே ஒரு வேதம் கிடையாது. வேளாண் குடிமகன் ஒரு உழவன் வாழாது, உலகம் வாழாது. என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் மனிதன் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான், உலகத்திற்கு உணவரிக்கிற தொழிலை செய்கிறான். அதுங்க என்னுடைய வேளாண் விவசாயி கை கட்டிட்டான், ஏன்னா அடிமை ஆயிட்டான். நான் காளமாடு சின்னத்தை தான் கேட்டேன், ஜல்லிக்கட்டுனால அது உயிருள்ள எதையும் தர முடியாதுன்றாங்க. இப்போ இவனை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்து அவனை உயிர் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கரும்போட நிற்கிறான், ரெண்டு கரும்போட நிற்கிறான். ஏன்? தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருகிற கரும்பு போல உங்கள் பிள்ளைகள் எங்களை வருத்தி கொண்டு உங்களுக்கு உழைப்போம் என்று காட்டுவதற்காக விவசாயி சின்னம். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை மக்கள், உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு உள்ளன்போடு உங்களை நேசித்து இந்த வேலையை செய்கிறோம் என்பதை நீங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை கேட்டு உணர்ந்தாலே தெரியும். திரும்ப திரும்ப மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த என் இனத்தின் மக்கள், வேலு நாச்சியார் உழவிய மண்ணில், மருதுபாண்டியர் வாழ்ந்த பூமியில் ஒரு புரட்சிகர அரசியலுக்கான விதையை நீங்கள் தூவுங்கள். விவசாய சின்னத்திலே வாக்களித்து எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்து ஒரு பெரும் மாறுதலை ஏற்படுத்துங்கள், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், எல்லாரையும் அதிரவியுங்கள். சாதியை மதத்தை சொல்லி பணத்தை கொட்டி கேடுகட்ட அரசியல் செய்கிற இவர்களிலிருந்து
ஒரு மாற்று அரசியலை செய்ய முன்னெடுக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நறுமை பெற்றோர்களே, உங்களின் சின்னம் விவசாய சின்னம், மறந்து விடாதீர்கள். பசித்து பசித்து சாப்பிட உட்கார ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தால் நீங்கள் விவசாய சின்னத்திற்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்க ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு இங்க ரெண்டும் இல்லை. என் தம்பி அறிவிச்சல் ராஜீவ் தான் கேட்டான் ராமநாதத்தில், ரெட்டலைக்கே போட்டு பழகிருச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழகிருச்சு, இப்ப ரெண்டும் இல்லை ராமநாதத்திலையும் ஜீவங்கிலையும், நீங்க என்னதான் பண்றீங்கன்னு பார்ப்போம். இப்ப மறுபடியும் கை சின்னத்துக்கு போட்டு இந்த தாமரைக்கு போட்டு, தாமரை அது மலராது, அது ஒருபோதும் மலராது. தண்ணீரே இல்லை பிறங்கிட்டு தாமரை மலருது. குளத்தில் வேண்டுமானால் தாமரை ஒருவேளை மலரலாம், தமிழர் நிலத்தில் ஒருபோதும் மலராது. தண்ணீரில் தாமரை மலரும், தமிழன் கண்ணீரில் ஒருபோதும் அது மலராது. இவர்கள் சொல்லிக்கொண்டு திரியலாம், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மலராது. ஒரு குளம், ஒரு குளத்துல தாமரை, ஒரு மீன் பாஞ்சு கடிக்குது, அதுக்கு கூட தெரியுது குளத்துல கூட தாமரை மலர விடக்கூடாதுறான்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், கை அது ஏற்கனவே முறிஞ்சு போனது, முடமானது, அதுக்கு ஓட்டு போட்டு ஒரு கஷ்டம் தீர போறதுல குஷ்டம் தான் வரும். நன்கு புரிந்து கொண்டு இவர்களை ஒழிப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் சமூக கடமை. இந்த நாட்டிற்கு மக்களுக்கு நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னா இவங்களை ஒழிங்க. ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்தில் போடுங்க, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. கைது செய்த என் அன்பு மக்கள், சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சத்யபிரியா அவர்களுக்கு நீங்கள் கரும்பு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும். மறந்து விடக்கூடாது என் அன்பு மக்களே. அதை போல மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சண்மயபிரியாவுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். இரட்டை கரும்போடு நிற்கிற அந்த வேளாண் பெருங்குடி மகனை வாழ வைப்பதற்கு மான தமிழ் மக்கள், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், மறக்காமல் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெல்ல வையுங்கள். வெல்ல போகிறான் விவசாயி என்று உறக்க சொல்லுங்கள். அன்பு மக்களே, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் தமிழகத்தில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலும் நடக்கவிருக்கிறது. ஏப்ரல் 18 தேதி அதற்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதில் நாம் தமிழர் கட்சி தனித்து 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது, 19 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது. 40 தொகுதிகளில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என்று பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில், ஆணுக்கு பெண் சமம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிற எமது தலைவரின் புரட்சி மொழிக்கு ஏற்ப, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கொம்பே என்ற புரட்சி பாவலரனுடைய புரட்சி வரிகளுக்கேற்ப 20 தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்கி போட்டியிடச் செய்கிறோம். இங்கே வாரிசுகள் களமிறங்கி போட்டியிடுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நாங்களும் வாரிசுகள் தான், எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், உங்களினுடைய வாரிசுகள் போட்டியிடுகிறோம். ஊடக வலிமையும் பொருளாதார வலிமையுமற்ற எளிய மக்கள் நாங்கள். கடந்த முறை தேர்தலில் இனமாகவும் பணமாகவும் எங்களோடு நின்று எங்களை வலிமைப்படுத்திய அன்பு மக்கள், இம்முறையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீங்கள் இனமாகவும் பணமாகவும் எங்களுக்கு துணை நின்று பேருதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் அன்பு பிள்ளை சீமான் வேண்டுகிறேன். கடைசி கையிறு நிலையில் நிற்கிற தமிழ் சமூகம் மொழி இழந்து, இன உணர்வு மான உணர்வு அழிந்து,
இன்றைக்கு தாய் நிலத்தையே இழந்து வெளியேற்றப்படுகிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 70 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழகத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். 1 கோடி பேரில் 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த நிலத்தின் அரசியலையே அதிகாரத்தையே அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதிகாரம் அடுத்தவர் கைக்கு போகும்போது தமிழர்கள் தங்கள் தாய் நிலத்தில் அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற ஏதிலிகளாக கூலிகளாக மாறுகிற சூழல் உருவாகும். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் ஈழத்தாயகத்தில் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்பட்டு தாய் நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட தமிழின மக்கள், வேளாண்மை சிதைந்து அழிந்து போனது, நீர் மேலாண்மை என்கிற சொல்லே இங்கில் இல்லை, நீர்வளம் முற்றுமுழுதாக சுரண்டப்பட்டு நிலம் வறண்டு போய்விட்டது, ஆறுகள் அத்தனை மரணித்து விட்டது, ஆற்றை முடித்துவிட்டு ஆற்று மணலை முடித்துவிட்டு இப்போது மலை மணல் என்று மலைகளை தகர்க்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாடு ஏறக்குறைய பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழர்களின் வாழ்விடத்தை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு அதை விட்டு செல்கிற பெரிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் ஒரு வலிமை மிக்க அரசியல் படையாக மாற வேண்டும், அதை தவிர இந்த இனத்தின் பாதுகாப்பிற்கு வழியில்லை என்பதை உணர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய பிறவி கடன். இதை புரிந்து தெளிந்திருப்பீர்கள். எனவே என் அன்பிற்குரிய உறவுகள், எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு வலிமை சேர்க்கும் வாய்ப்பாக உங்களால் முடிந்த பண உதவியை செய்து இந்த 40 தொகுதியிலும் போட்டியிடுகிற வேட்பாளர்களை அவர்களை சிரமமின்றி களப்பணியாற்றுவதற்கு துண்டறிக்கை கொடுக்க, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இப்போ பரப்புரை செய்வதற்கு ஆன உதவியை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம்.